بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد ரபி ஷஹ்லி சதுரி வயசிர் அம்ரி வஹலுல் குதத்தம் லிசானி இஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரில் அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் திருநாமம் பற்றி ஆர்வம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் வார வாரம் இடம்பெறக்கூடிய எங்களது இந்த மார்க்க விளக்க வகுப்பில் மக்களுடைய பார்வையில் சாதாரணமாகிவிட்ட தீமைகள் என்ற அந்த தலைப்பின் கீழால் அந்த புத்தகத்தினுடைய விளக்க உரையை நாங்கள் என்ன செய்கின்றோம், பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் இந்த வகுப்பில் நாங்கள் பார்க்க இருப்பது, கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்தது அதாவது கூறக்கூடாத அல்லது உபயோகிக்கக்கூடாத வாசகங்கள், அது பெயர்களாக இருக்கலாம் அல்லது இன்னொரு என்ன இணை வைப்பை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம், இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசக்கூடாது என்ற அந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்தோம், கடந்த வகுப்பில் பார்த்தோம். இந்த வகுப்பில் நாங்கள் அதனோடு ஒட்டியதாய் இன்னும் சில நாங்கள் உபயோகிக்கக்கூடாத பிரயோகிக்கக்கூடாத சில வாசகங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில் இந்த வகுப்பில் நாங்கள் பார்க்க இருப்பது என்னென்னு சொன்னால், அதாவது ஒரு முஸ்லீம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுதோ அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் பொழுதோ அவன் வந்து அல்லாஹு தாலாவை வந்து நீ விரும்பினால் எனது பாவத்தை மன்னி, நீ விரும்பினால் எனக்கு இதை தா அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய விருப்பத்துக்கு அதை விட்டு விடுற மாதிரி, அதாவது இவருக்கு என்ன அல்லாஹ்விடத்தில் மிக ஒரு தேவை இல்லாத மாதிரி, நீ விரும்பினா தா இல்லாட்டி நம்மளுக்கு தேவையில்லை, நீ விரும்பினா என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி என்ன ஒரு இந்த மாதிரியான ஒரு வாசகத்தை பயன்படுத்துவதை இஸ்லாம் என்ன செய்கின்றது, வன்மையாக கண்டிக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது, பிரார்த்தனை சொன்னால் ரெண்டு வகையாக இருக்கலாம். பிரார்த்தனை வந்து ஒன்று வந்து தனது தேவையை கேட்கிறது, அல்லாஹ்விடத்தில் தனக்கு இருக்கக்கூடிய தேவைகள் பிரச்சனைகளை கேட்கிறது. அதே மாதிரி தான் செய்த பாவங்களுக்கு பாவம் மன்னிப்பு தேடுறது, தௌபா செய்யறது. அப்போ இந்த ரெண்டு வகையான பிரார்த்தனையாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யும் பொழுது மனிதன் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் வந்து அல்லாஹின் மீது முழு நம்பிக்கையோடு அல்லாஹு தாலா எனது பாவத்தை மன்னிப்பான், அல்லாஹ் அது இணை வைத்தலாக இருந்தாலும் சரி அல்லாஹு தாலா மன்னிப்பான். தௌபா செய்தால் மரணத்துக்கு முன்னால் அவர் வந்து தௌபா செய்து மீது சொன்னால் மன்னிப்பான் அல்லாஹு தாலா. அதே போன்று அல்லாஹுக்கு முடியாது எதுவுமே கிடையாது, எதை கேட்டாலும் அல்லாஹு தாலா என்ன செய்யலாம் தரலாம், அவனால் வந்து முடியாது ஒன்றுமே கிடையாது என்று அந்த உறுதியோடு என்ன செய்ய வேண்டும், ஒரு முஸ்லீம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை சொல்லித்தரான். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், லா யக்குல் அஹதுக்கும் உங்களில் ஒருத்தர் வந்து சொல்ல வேண்டாம் அல்லாஹும் யக்ஃபிர்லி இன் ஷேத்த, யாரெல்லாம் நீ நாடினால் என்னை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்ய வேண்டாம், அல்லாஹும் அர்ஹம்னி இன் ஷேத்த, யாரெல்லாம் நீ நாடினால் எனக்கு அருள் புரிவாயாக என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். லியாசிமல் மஸ்அலத ஃபஇன்னல்லாஹ லா முக்ரிஹ லஹு, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ஒரு தேவையை கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் அதில் வந்து உறுதியாக என்ன செய்யுங்கள், அதில் உறுதியாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள், அந்த உறுதியில் வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் தளர வேண்டாம் என்று சொன்னால் அல்லாஹுவை வந்து நிர்பந்திக்கக்கூடிய காரியம் எதுவும் கிடையாது. நீ விரும்பினாத்தா உனக்கு விருப்பம்னா அதை செய்யலாம், உனக்கு விருப்பம்னா நீ என்ன செஞ்சேன் பாவத்தை பண்ணி, உனக்கு விருப்பம்னு எனக்கு தா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நிர்பந்திக்கிற மாதிரி என்ன செய்ய தேவையில்லை. நம்ம வந்து அந்த நம்மளுக்கு தேவையில்லாத மாதிரியும் அல்லாஹ் வந்து நிர்பந்திக்கிற மாதிரியும் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, அந்த பிரார்த்தனை அமையக்கூடாது என்பதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, மிக தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கணும். இந்த செய்தி வந்து புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில் சொல்கிறாங்க வந்து, வலி யுஅத்திமர் ரஹ்பா, அதாவது ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவனுடைய தேவையை அவன் என்ன செய்யட்டும், அவன் வந்து அவனுடைய ஆவலை வந்து அவன் என்ன செய்யட்டும் பெரிதாக்கி அதை வந்து ஒரு அல்லாஹுடத்தில் தன் அந்த எதிர்பார்ப்போடு அதை என்ன செய்யட்டும், ஒரு அல்லாஹுத்தாலா தருவான் என்ற எதிர்பார்ப்போடு அந்த ஆவலில் வந்து எந்த ஒரு குறைச்சலும் இல்லாமல் சில பொழுதுகளில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நம்ம மக்கள் வந்து இதெல்லாம் கேட்டு நம்மளுக்கு கிடைக்க போதா, இதெல்லாம் நடக்க போதா, நம்மளுடைய பார்வையில் நடக்குமா நடக்காதான்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் வந்து அதுவெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அப்போ ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது ஆவலாக ஆர்வமாக கேட்கும் பொழுது அதை வந்து அவர் என்ன செய்யலாம், அவருடைய சக்திக்கு அப்பால் அவருடைய சிந்தனைக்கு கூட சில நேரம் என்ன செய்யலாம் இது வந்து எனக்கு கிடைக்குமா இல்லையான் ஒரு சந்தேகம் இருக்கலாம். இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அந்த மாதிரி சந்தேகம் கொள்ளக்கூடாது. அவர் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் வந்து
அந்த அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் வந்து அந்த அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த ஆசையில் ஆவல் என்ன செய்ய வேண்டும்? அவர் வந்து கேட்கட்டும். ஃபஇன் அல்லாஹ லா யதஆலமஹு ஷைஉன் அதாஹு. அதாவது ஒருவர் ஒரு துவாவை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வந்து அல்லாஹு தாலா வெகுமதிகளை அல்லாஹு தாலா அவர் கேட்டதை கொடுப்பது என்பது நமது பார்வையில் சில நேரம் என்ன செய்யலாம், அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியலாம். இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு சிந்தனை நம்மளுக்கு வரலாம். ஆனால் அல்லாஹுக்கு வந்து என்ன, அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. அல்லாஹு தாலா நினைத்தான்னு சொன்னால் இன்றைக்கு பரம ஏழை ஆயிருக்கிறவன் என்ன செய்வான், நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக மாறலாம். இன்றைக்கு நமது மக்கள் நமக்கு மத்தியில் மிகப்பெரிய செல்வச்செழிப்போடு வசதியோடு தேக ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒருவர் வந்து நாளை வந்து என்ன செய்யலாம், அதுக்கு மாற்றமாக மாறலாம். இது வந்து அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுக்கு இதொன்றும் என்ன மிகப்பெரிய ஒரு காரியம் கிடையாது என்பதை வந்து ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும், அதிலே வந்து உறுதியாக இருந்து கொண்டு தான் பிரார்த்தனை செய்வேன். பிரார்த்தனை செய்யும் பொழுது இதெல்லாம் சில என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு வந்து சில பாதிகளை நாங்கள் பார்க்குறோம். சில அதிகமாக பாவம் செய்யக்கூடிய மக்கள்கிட்ட போய் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படணுமா இல்லையா, நீங்கள் வந்து கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோட தொடர்பு படலாமே, நீங்கள் வந்து மார்க்கத்தோடு தொடர்பு படலாமே, 5 வேளை தொழுக, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மக்கள் சில மக்களோட பேசும்போது என்ன செய்வாங்க சொன்னால், நம்மளெல்லாம் எங்கே அல்லாஹ் மன்னிப்பானா, ஏன்னா நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் தாலா மன்னிப்பான் என்பதில் நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு மார்க்கம் தெளிவில்லாத தன்மை. அந்த தெளிவில்லாதனுடைய விளைவு தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி என்ன அல்லாஹ் தாலா நம்மளை மன்னிக்க மாட்டாங்க, நல்லாட்டு இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் நானே இவ்வளோ காலமாக பிரார்த்தனை செய்கிறேன் இதெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு வகையான என்ன ஒரு அவநம்பிக்கை வந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இது வந்து என்ன பிழையானது, இப்படி அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது என்பது வந்து இஸ்லாமியங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த 2 ஹதீஸ்கள் நாங்கள் பார்த்த 2 ஹதீஸ்லேயும் வந்து புகாரியில் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 ஹதீஸ்லேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக எங்களை சொல்லிட்டாங்க. இப்படியே யாரெல்லாம் நீ நாடினால் என்ன எனது பாவங்களை மன்னி, நீ நாடினால் எனக்கு என்ன செய்யாத எனக்கு இதை தந்து இந்த ரஹமத்தை தருவாயாக, அருளை தருவாயாக, அல்லது இந்த ஆபத்தை நீக்குவாயாக என்ற இந்த வாசகங்கள் வந்து பிரார்த்தனையில் இடம்பெறக்கூடாது, பிரார்த்தனையில் இடம்பெறக்கூடாது. அப்படி அல்லாஹுவை வந்து நீ நாடினா செய், எனக்கு இல்லாடி தேவையில்லை, அல்லது நான் வந்து உன்னில் நம்பிக்கை வச்சில்ல, அந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது. ஒரு மனிதனுடைய நம்பிக்கை வந்து வீணாகிவிட, ஒரு மனிதன் வந்து அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் வந்து என்ன செய்யக்கூடாது, குறைவு செய்து கூடக்கூடாது. அதிலே வந்து அல்லாஹுடைய நம்பிக்கையை வந்து குறைத்து மதிப்பிட்டு அவர் என்ன செய்யக்கூடாது, அவர் பிரார்த்தனை செய்யும் போது இந்த மாதிரியான வாசகங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கண்ட ஹதீஸில் எங்களுக்கு சொல்லித்தராங்க. அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹின் மீல் மேல் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில், அல்லாஹின் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் வந்து உறுதியும், அதே நேரம் வந்து எமது தேவையையும், இது என்ன அதாவது அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய உறுதியையும் நமது தேவையையும் வந்து என்ன செஞ்சிடும், இந்த மாதிரியான வாசகங்கள் வந்து இப்படி நம்ம சொல்வதன் மூலமாக, யாரா நீ என்ன நாடினா மன்னிப்பாயாக, நீ நாடினா எனக்கு தா அப்படின்னு சொல்வதன் மூலமாக குறைத்திடும். அதாவது எங்களுக்கு அது அல்லாஹ் தாலா சில நேரத்தில் என்ன செஞ்சிருவான், இந்த மாதிரி நம்ம வாசகங்களை போட்டு நம்ம பிரார்த்தனை செய்யும்போது அதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுரும் அல்லாஹ் தாலா. அப்போ எனவே வந்து நாங்கள் இந்த மாதிரி வாசகங்களை பயன்படுத்துவதால் எங்களுக்கு தான் அதில் என்ன செய்யுது, எங்களுக்கு அதில் வந்து நட்டம் இருக்கின்றது. எங்களுக்கு அல்லாஹ் தாலாவுடைய ரஹமத்து கிடைப்பதற்கு, எங்களுக்கு அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு கிடைப்பதற்கு இந்த வாசகங்கள் தடையாக இருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் செய்கிறோம், மேற்கண்ட ஹதீஸ்களில் விளங்குகின்றோம். அதே போன்று அல்லாஹு தாலா பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான் என்ற உறுதி வந்து ஒரு முஸ்லீமும் கட்டாயம் இருக்கும். அப்படி இல்லாமல் அவன் பிரார்த்தனை செஞ்சதில் வேலை இல்லை. பிரார்த்தனை என்றதை விட பொதுவாக வந்து எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் கூட அவன் அல்லாஹ் மீதுள்ள உறுதியோடு செய்தால்தான் செய்யும். அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கையில், அல்லாஹ் மீதுள்ள ஈமானில் வந்து அவன் உறுதியாக அல்லாஹுக்காக வேண்டிய தூய எண்ணத்தோட செய்தால்தான் அதற்கு என்ன செய்யும், அந்த இபாதத்தை அங்கீகரிக்கப்படும், அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். எனவே பிரார்த்தனை விஷயத்தில் மாத்திரமல்ல, பொதுவாக நாங்கள் எல்லா விஷயத்திலும் வந்து அல்லாஹ் மீதுள்ள உறுதியோட, அந்த மன உறுதி ஈமானிய உறுதியோட நாங்கள் என்ன செய்யணும், நம்ம வந்து இந்த பிரார்த்தனைகள் குறிப்பாக இந்த தலைப்புக்குள்ள உட்பட்ட விஷயத்தை பொறுத்தவரை பிரார்த்தனை பிரார்த்தனை கேட்கும்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் மீது முழுமையான உறுதியோடு மன உறுதியோடு கேட்க வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் என்ன செய்கின்றோம், விளங்குகின்றோம். அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கின்ற பொழுது அல்லாஹின் பால் அவனுடைய தேவையை, அவனுடைய ஆவல் ஆசையை வந்து என்ன செய்யறது, பெரிதாக்கி கேட்கறதுல வந்து என்ன செய்யலை, இஸ்லாம் வந்து எந்த ஒரு தடையையும் விதிக்கலை. ஒரு மனிதர் வந்து ஒரு ஒரு கஷ்டமான நிலைமை அளிக்கிறாரு, அவர் வந்து ஒரு ஒரு வசதியான ஒருத்தரை பார்த்துட்டு, அல்லது ஒரு மனிதர் வந்து அறிவில் வந்து குறைவான இருக்கிறாரு, ஒரு அறிஞர் மார்க்கத்திலேயோ ஏதோ ஒரு துறையில் வந்து கற்றவரை பார்த்துட்டு அவர் மாதிரி நானும் வரணும் அப்படின்னு சொல்லி என்றதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை வந்து ஒரு
ஒரு ஒரு மோசமான ஒன்றாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஏன்னா அது அல்லாஹு தஆலாவுடைய அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயத்தில் வந்து அவர் அல்லாஹ்விடத்தில் வந்து தன்னுடைய ஆவலை, தனது தேவையை வந்து பெரிதாக்கி கேட்பதற்கு வந்து இஸ்லாத்தில் எந்த ஒரு தடையையும் இஸ்லாம் என்ன செய்யலை, விதிக்கலை என்பதை வந்து நாங்கள் பார்க்கணும். இது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இன்னொரு ஹதீஸை சொல்லி தரும்போது சொல்கிறாங்க அப்படின்னால், மூன்று விஷயத்தை தவிர என்ன செய்ய முடியாது, ஒரு மனிதன் வந்து பொறாமைப்பட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் என்ன செய்கிறார், ஒரு மனிதனுக்கு வந்து அல்லாஹ் தஆலா செல்வத்தை செல்வச்செழிப்பை கொடுத்துருக்கின்றான். அந்த செல்வச்செழிப்பு மூலமாக அவர் வந்து என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்துக் கொண்டிருக்கிறாரு. அப்போ இந்த மனிதரை பார்த்து ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலாம், சாதாரண செல்வச்செழிப்பு கொடுக்கப்படாத ஒரு மனிதன் பொறாமைப்படலாம். எப்படி பொறாமைப்படுறேன்னா, அவர் செல்வச்செழிப்பெல்லாம் இல்லாமல் போகிறேன்னு பொறாமப்படுறது இல்லை, அவர் அவர் நாசமாக போகணும் இல்லா போகணும்னு பொறாமப்படுறது இல்லை. பொறாமப்படுறதுன்னு சொன்னால் அவரை மாதிரி யாரெல்லாம் எனக்கு நீ என்ன செஞ்சிரு தந்துரு தந்தேன்னு சொன்னால் நானும் என்ன செய்வேன், அவரை மாதிரி அல்லாவுடைய பாதையில் இந்த தியாகம் செய்வேன், அல்லாவுடைய பாதையில் செலவழிப்பேன் என்ற அந்த எண்ணம், அந்த எண்ணத்தில் வந்து என்ன செய்யலாம், பொறாமப்படலாம்னு சொல்லி இஸ்லாமியங்களே சொல்லியிருக்கு. அதே போன்று தான் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர், கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட ஒருவரை பார்த்தோம், கல்வி ஞானம் கொடுக்கப்படாத ஒருவர் என்ன செய்யலாம், அவரை மாதிரி எனக்கு கல்வி ஞானம் கிடைத்தால் நான் அல்லாவுடைய பாதையில் அல்லாவுடைய மார்க்கத்தை மற்ற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் அல்லாவுடைய அடியார்களுக்கு இந்த கல்வியின் மூலமாக உதவி செய்வதில் நான் என்ன செய்வேன், நான் வந்து கல்வியை அவர்களுக்கு போதிப்பதன் மூலமாக நான் அவர்களுக்கு இந்த விஷயங்களை எத்தி வைப்பேன் என்று என்ன செய்யலாம் ஒரு மனிதன் வந்து ஒரு முஸ்லீமை பொறுத்தவரில் வந்து இப்படி மற்ற இன்னொரு கல்வி கொடுக்கப்படாதவர் வந்து கல்வி கொடுக்கப்பட்டவரை பார்த்து பொறாமைப்படலாம், அப்படி பிரார்த்தனை செய்யலாம் என்பதை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது சொல்லி காட்டுகின்றது எங்களுக்கு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த இந்த பிரார்த்தனை விஷயத்தில் வந்து நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் வந்து ஆவலை நாங்கள் 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 வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய தேவையை வந்து என்ன செய்யலாம், பெரிதாக்கி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பதில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது என்பதை வந்து நாங்கள் என்ன செய்கின்றோம். இந்த ஹதீஸிலிருந்து, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவித்த இந்த ரெண்டு ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்குகின்றோம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களை, நாங்கள் கூறக்கூடாத வாசகங்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் சொன்னால், அல்லாஹு தஆலாவை பார்த்து அஸ்ஸலாமு அலல்லாஹ், அல்லாஹை பார்த்து என்ன செய்யறது, நாங்கள் இப்போ சாதாரண ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும்னு நாங்கள் சொல்லுவோம், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அல்லாஹின் மீது ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, அத்தஹியாத்துன்னு நாங்கள் என்ன செய்வோம், தொழுகையில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் சலாம் சொல்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக நாங்கள் சொல்கிறோம். அப்போ இப்படி நாங்கள் என்ன செய்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏனைய சக மனிதர்கள் மீது நாங்கள் என்ன செய்கிறோம், சலாம் சொல்கின்றோம். இந்த சலாத்தை வந்து அல்லாஹுக்கும் என்ன செய்ய முடியாது, ஒரு மனிதர் சொல்ல முடியாது, அஸ்ஸலாமு அலல்லா அல்லாஹுக்கு நான் சலாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் என்ன சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது என்று இஸ்லாமியங்களை சொல்லியிருக்கின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரக்கூடிய ஹதீஸில் வந்து என்ன செய்கிறாங்க எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறியக்கூடிய செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க வந்து, குன்னா இதா குன்னா மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லம ஃபி ஸலாத்தி குன்னா அஸ்ஸலாமு அலல்லாஹி மின் இபாதிஹி, அதாவது நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் பொழுது என்ன சொல்லுவோம், நாங்கள் வந்து அஸ்ஸலாமு அலல்லா அல்லாஹ் மீது சாந்தி உண்டாகட்டும், அஸ்ஸலாமு அலா ஃபுலான் அதாவது ஒரு மனிதர் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி அல்லாஹ் மீது சாந்தி உண்டாகட்டும் என்றும் சாதாரண மனிதர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த சொல்றதை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தகூலு அஸ்ஸலாமு அலல்லா, நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அல்லாஹின் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அல்லாஹ் மீது நீங்கள் சாதாரண சொல்லிக்கலாம், ஒரு ஒரு மனிதர் மீது சாந்தி உண்டாட்டும்னு சொல்லலாம், ஆனால் வந்து அல்லாஹின் மீது சாந்தி உண்டாட்டும்னு நீங்கள் சொல்லாதீங்க. அல்லாஹ என்ன காரணம் சொன்னால், ஹுவ சலாம், அவன் என்ன செய்கின்றான், அவனே சாந்தி மிக்கவனாக இருக்கின்றான், அவனே அந்த சாந்திக்கு உறுத்துடையவனாக இருக்கின்றான், அவனுக்கு சாந்தி உண்டாகும் என்ற தேவை கிடையாது, அவனுக்கு அவனுக்கு சாந்தி உண்டாகும் என்ற தேவை கிடையாது, அவனே சாந்தி உடையவனாக இருக்கின்றான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதற்கு காரணத்தை தெளிவுபடுத்துகிறாங்க. நீங்கள் வந்து அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லுவது வந்து அல்லாஹ்வுக்கு அப்படி சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, நீங்கள் சாதாரண மனிதர்கள் குறை உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும், அவங்க வந்து அந்த குறையிலிருந்து நீங்கி அவருக்கு கஷ்டத்தை நீங்கி அவருக்கு வந்து சாந்தி சமாதானம் ஏற்படணும்னு நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். அல்லாஹுக்கு அந்த மாதிரி குறைகள் தான் நீங்கள் நினச்சி என்ன செய்ய, அப்படி நீங்கள் சொல்கிற மூலமாக அஸ்ஸலாமு அலல்லாஹ்னு சொல்கிற மூலமாக அதை எதிர்ப்பதம் என்னென்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹுக்கு ஏதோ குறைக்கிற மாதிரி என்ன செய்கிறீங்க யோசிக்கிறீங்க என்பது அதனுடைய எதிர்ப்பதமாக இருக்கும். எனவே அல்லாஹுத்தால சாந்தி மிக்கவன், அவனுக்கு வந்து என்ன செய்ய தேவையில்லை, நீங்கள் அஸ்ஸலாமு அலல்லாஹ்னு சொல்லி சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாசகம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வந்து நீங்கள் பாதிக்கக்கூடாது என்பதை வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போ இந்த அஸ்ஸலாமு அலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வாசகம் வந்து தடுக்கப்பட்ட ஒரு வாசகம் என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த தடுக்கப்பட்ட வாசகங்கள் என்னென்னு சொன்னால், மிக முக்கியமாக நம்ம சமுதாயத்தில் புரியோடி போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், காலத்தை திட்டுறது, காலத்தினுடைய
ஒவ்வொரு வகைகள். சூடு காலம் வரும்போது என்ன செய்யறது, மழை வராத ஆண்டு என்ன செய்யறது, சூடு காலத்துக்கு ஏசுறது. குளிர்காலம் வரும்போது அல்லது மழைக்காலம் வரும்போது வெயில் வராதா சூரியன் வராதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, மழை காலத்துக்கு ஏசுறது. இந்த மாதிரி காலத்தை திட்டக்கூடிய ஒரு நிலைமை வந்து என்ன செய்யுது, நமது சமுதாயத்துக்கு மத்தியில் மிக பரவலாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். எல்லாம் காலத்தின் கோலம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, காலத்தை வந்து காலத்தின் மீது என்ன செய்யறது, அந்த அந்த விஷயத்தை வந்து பாரஞ்சாட்டுறது, அல்லது ஒரு விரக்தியான நிலைமையில் வந்து காலத்தை வந்து அப்படி சொல்றது, அல்லது இது வந்து என்ன செய்யற, இது ஒரு கெட்ட நேரம் ஆயிட்டு எங்களுக்கு, காலத்தில் கோலம் காலத்தினுடைய விதி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது அப்படி சொல்றது, அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து என்ன செய்யறது, செய்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், அந்த நேரத்தில் செஞ்சிருந்தால் என்ன செஞ்சிருக்கும் நல்லா இருந்திருக்கும், அந்த நேரம் நம்ம செய்யாமல் விட்டதால என்ன செஞ்சுட்டு இது வந்து நம்மளுக்கு மிஸ் ஆயிட்டு, அந்த நேரத்தில் அந்த விஷயத்துக்கு நம்ம போயிருந்தால் சரியாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, சில நேரங்களை காலத்தினுடைய சில பகுதிகளை அல்லது காலத்தினுடைய இந்த மாதிரியான மாறிகாலம் கோடை காலம் இந்த மாதிரியான விஷயங்களை சில நாட்களை என்ன செய்யறது, திட்டக்கூடிய ஒரு நிலைமை வந்து என்ன செய்யுது நம்ம சமுதாயத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறை என்ன சொல்றான்னு சொன்னால், இந்த விஷயத்தை பற்றி, இந்த காலத்தை திட்டக்கூடிய விஷயத்தை பற்றி மிக தெளிவாக என்ன செய்கின்றான், எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இது வந்து இன்றைக்கு நேற்று வந்த ஒரு நடைமுறை கிடையாது, காலாகாலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிருந்த காலத்திலிருந்தே மக்கள்கிட்ட என்ன செஞ்சு இந்த ஒரு நடைமுறை இருந்து வந்தே நாங்கள் பார்க்கணும். ஜாஹிலியா கால மக்களும் என்ன செய்வாங்க, காலத்தை வந்து திட்டுவாங்க. எப்படி திட்டுவாங்க என்பது பற்றி அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறை 45வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தை சொல்லும் பொழுது, வகாலூ மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூத்து வனஹியா, அதாவது இந்த உலக வாழ்க்கை என்ன ஆகுது, இதில் வந்து நாங்கள் பிறக்கிறோம் மரணிக்கிறோம், இந்த உலக வாழ்க்கையில் என்ன ஆகுது, நம்ம பிறக்கிறோம் மரணிக்கிறோம், எங்களை வந்து அழிக்கின்றது, எங்களை வந்து அழிப்பதெல்லாம் காலம் தான், காலத்தை தவிர என்ன செய்யல, எம்மை வந்து அழிப்பது வேற ஒன்றும் இல்லை. அப்ப இந்த உலகத்தை பிறந்தது எங்களுக்கு, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அழிவு, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள்லாம் காலத்தின் கோலம், காலம் தான் என்ன செய்யுது இதெல்லாம் ஏற்படுத்துதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அந்த மக்கள் சொன்னாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறான். வமாலஹும் பிதாலிக மின் இல்ம், தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், இவர்கள் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த விஷயத்தில் அறிவு கிடையாது, இவங்களுக்கு அறிவு கிடையாது, இந்த விஷயத்துல அறிவு இல்லாமல் இவர் சொல்றாங்க, இன்ஹும் இல்லா யதுன்னூன், அவர்கள் வெறுமனே அதாவது எண்ணம் கொள்கிறார்கள், அதாவது அவர்களுடைய வெறுமனே கற்பனையாகத்தான் என்ன செய்யறாங்க, அவருடைய எண்ணம் தான் எண்ணத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த மாதிரி சொல்றாங்க, இது ஒரு உறுதியான அறிவு கிடையாது. அவங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்பாங்கன்னு சொன்னால், அவங்களை படைத்த இறைவன் தான் என்ன செய்யறான் இந்த விஷயங்கள்லாம் நாடுறான், அவங்களுக்கு அழிவு, அவங்களுக்கு மரணம் அல்லது ஏதாவது நஷ்டங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால், அது இறைவனுடைய நாட்டத்தின் பிறகு தான் ஏற்படுகின்றது என்பதை வந்து அவங்க கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பாங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, விலகி கொள்வாங்க. ஆனால் அறிவு இல்லாமல் இந்த விஷயத்தை சிந்தனை செய்யாமல் என்ன செய்யறாங்க, வெறுமனே கற்பனையில் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க இதெல்லாம் காலத்தை, காலம் தான் எங்களை அழிக்குது, காலத்தால் தான், காலத்தில் கோலம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறை 45வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம் சொல்லி காட்டினா. இப்படி அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுவதன் மூலம் இந்த அத்தியாயத்தை என்ன சொல்ல வரான்னு சொன்னால், இது வந்து ஒரு பிழையான ஒரு கூற்று, அறிவில்லாத ஒரு கூற்று, மனத்தனமாக அதாவது அந்த என்ன மூட நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு இந்த இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா செய்கின்றான். எங்களுக்கு இந்த வாசகம் வந்து பிழையானது, காலத்தை திட்டக்கூடிய இந்த வாசகம் கூடாது என்பதை சொல்லி காட்டுகின்றான். அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இது தொடர்பாக எங்களுக்கு சொல்லித்தராங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னால் இதுக்கு என்ன சொல்லுவாங்க, வந்து ஹதீஸுல் குதுசி, இது வந்து ஹதீஸுல் குதுசி, அதாவது அல்லாஹ்வை தொட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஹதீஸுல் குதுசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யூதி அல்லாஹு தஆலா சொல்வதாக, யூதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகின்றான், என்னை கஷ்டப்படுத்துகின்றான், எப்படி யசுபுத்தஹர், அவன் என்ன செய்கின்றான், அவன் காலத்தை ஏசுகின்றான், வானத்தஹர், கால் நான் காலமாக இருக்கின்றேன், நான் தான் என்ன செய்கின்றேன், காலமாக இருக்கின்றேன், என்னை வந்து இவர்கள் காலத்தை ஏசுவன் மூலமாக என்னை ஏசுகிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுமாம் சொல்றான். உக்கல்லி புல்லையில வண்ணஹார், என்ன செய்கின்றேன், நான் தான் இரவை இரவையும் பகலையும் வந்து என்ன செய்கின்றேன், மாறி மாறி வரச் செய்கின்றேன், காலம் வந்து எனக்குரியது, காலத்தினுடைய உண்மையான சொந்தக்காரன் நானாக இருக்கின்றேன், இவர்கள் காலத்தை ஏசுவன் மூலமாக என்னை ஏசுகிறார்கள் என்பதனை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், இவர்கள் காலத்தை ஏசுவன் மூலமாக என்னை வந்து சங்கடப்படுத்துகிறார், என்னை வந்து நோவினைப்படுத்த சொல்லுவதாக மழை வந்தால் மழைக்கு ஏசுறது, வெயில் வந்தால் வெயிலுக்கு ஏசுறது, கோடை காலம் வந்தால் கோடை, இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இதையெல்லாம் ஏற்படுத்திடுவேன் நான்,
அப்ப எனக்குத்தான் சொந்தமாக இருக்கின்றது காலம் அப்படின்னு சொல்லி அல்லாஹுத்தால சொல்வதாக ரசூலா சொல்லிட்டாங்க. அப்ப அது இது அல்லாம அடுத்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மிக தெளிவாக சொல்றாங்க, லா தஸ்புத்தஹர், நீங்க என்ன செய்யாதீர்கள், காலத்தை ஏசாதீர்கள், காலத்தை நீங்க திட்டாதீர்கள். என்ன காரணம், அதாவது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவன் தான் காலமாக இருக்கின்றான், காலத்தினுடைய உண்மையான சொந்தக்காரன் அவன், காலத்தை வந்து மாறி மாறி வரச்சியவன் அவன். எனவே நீங்கள் என்ன செய்யாதீர்கள், காலத்தை திட்டாதீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக என்ன செய்றாங்க, எங்களுக்கு சொல்லித்தருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த மாதிரியான செய்திகள் மூலமாக நாங்கள் என்ன படிப்பினை பெறணும்னு சொன்னால், எங்களுக்கு காலத்தின் மூலமாக அதாவது கால ஓட்டத்தின் மாற்றத்தின் விளைவாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், எங்களுக்கு ஏற்படக்கூடிய எங்களுடைய எதிர்பார்ப்பு, சிலவங்க என்ன செய்வாங்க, சில தொழில்களை செய்வாங்க, அந்த தொழிலுக்கு வந்து வெயில் அடிச்சுட்டே இருந்தால் நல்லா இருக்கும் அவங்களுக்கு, அவங்களோட தொழிலுக்கு, அவங்க தொழிலுக்காக வந்து எல்லாத்துல வருஷம் பூரா வெயில வைப்பானா, வைக்க மாட்டான். சில விவசாயிகளுக்கு என்ன செய்யும், அவங்களுக்கு வந்து மழை பெஞ்சா சந்தோஷமாயிருக்கும். அப்போ மழை பெஞ்சா சந்தோஷம்னு சொன்னால் விவசாயிக்கு எப்பயுமே சந்தோஷம் இருக்கும், அறுவடை செய்கிற டைமுக்கு மழை பெய்யக்கூடாது, அறுவடை செய்கிற டைமுக்கு மழை பெஞ்சா அவனுக்கு என்ன செய்யும், அந்த எந்த விவசாயி மழை பெஞ்சா மழை பெய்யும் போது சந்தோஷப்படுவானோ அதே விவசாயி அறுவடை செய்யும் போது மழை பெஞ்சா என்ன செய்வான், அவன் வந்து சங்கடத்துக்குள்ளாவான். எனவே வந்து அல்லாஹு தஆலா வந்து எந்த ஒரு எந்த காலத்தில் எதை அனுப்ப வேண்டும் என்பது அவனுக்கு தெரிந்தது, அவனுடைய அறிவோடு சம்பந்தப்பட்டது. அதே சில நேரத்தில் அல்லாஹு தஆலா வந்து சோதனைக்காக அனுப்பலாம், சில நேரத்தில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ரஹமத்துக்காக அருளாக அதை அல்லாஹு தஆலா அனுப்பலாம். எனவே இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த கால ஓட்டத்தின் மாற்றத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்களின் போதும் காலத்தை வந்து ஏசுவது என்ன செய்யாது, கூடாது, ஏசுவது வந்து இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது என்பதை வந்து நாங்கள் செய்கிறோம் இந்த மேற்சென்ன ஹதீஸில். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலாவுடைய மேலே அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலாவுடைய அல்குர்ஆனிய வசனம், அல்லாஹு தஆலா அல்குர்ஆனுடைய 45 அத்தியாயத்தினுடைய 24 வசனத்தை சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் மூலமாக எல்லாம் என்ன செய்கிறோம், நாங்கள் வந்து மிக தெளிவாக விளங்குகின்றோம். அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, காலத்தை ஏசக்கூடிய இந்த நடைமுறையானது அல்லாஹுக்கு என்ன அநீதி இழைத்தவனாக, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வந்து அநீதி இழைத்தவனாக என்ன செய்வான், இந்த காலத்தை இயேசு வந்து கருதப்படுவான். காலத்தை இயேசு வந்து அல்லாஹுக்கு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா அவன் என்ன செய்யும் நீதியாளன், அவன் வந்து அவனுக்கு தெரியும் இந்த காலத்துக்கு எதை வந்து ஏற்படுத்த வேண்டும், எந்த காலத்தில் எதை வந்து அனுப்ப வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். அப்போ அவனை வந்து இயேசு காலத்தை இயேசுவின் மூலமாக அல்லாஹுக்கு என்ன செய்கின்றான், இந்த மனிதன் வந்து காலத்தை இயேசுவின் மூலமாக அநீதி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வந்து அநீதி இழைத்தவனாக கருதப்படுகின்றான் என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விலகிக் கொள்ள வேண்டும். எனவே கட்டாயமாக இந்த காலத்தை ஏசக்கூடிய நடைமுறையை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது எனக்கு சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இது என்று சொல்லி முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை வந்து ஒரு முஸ்லீம் இடத்துல வர வேண்டும். இது எப்போ வரும்னு சொன்னால், அவன் வந்து கலாக்கதிர் விஷயத்தில் அதாவது விதியை நம்புகின்ற விஷயத்தில் வந்து உறுதியாக இருக்கின்ற பொழுதும் இதுவல்ல, இது இது இந்த 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 கால மாற்றத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அல்ல, இதை விட மிகப்பெரிய பெரிய துன்பங்கள் வந்தாலும் கூட அவன் இந்த உலகத்தில் வந்து அழிந்தே போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் கூட என்ன செய்ய மாட்டான், ஒரு முஸ்லீம் வந்து சங்கடப்பட மாட்டான். என்று சொன்னால் அவனுக்கு வந்து மிக உறுதியான நம்பிக்கை இருக்கின்றது, அல்லாஹு தஆலா விதித்தது எனக்கு நடக்கும், அல்லாஹு தஆலா விதித்ததை இந்த உலகத்தில் யாராலும் மாற்ற முடியாது, அல்லாஹு தஆலா எனக்கு தந்ததை யாராலும் எடுக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது என்பதை வந்து ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், மிக உறுதியாக நம்பியாக வேண்டும் என்பதனை வந்து என்ன செய்யறோம், இந்த விஷயங்கள்லேருந்து நாங்கள் விளங்குகிறோம். அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த கூடக்கூடாத வாசகங்களில் ஒன்றுதான், நாங்கள் இப்போ காலத்தை ஏசக்கூடாதுன்னு பார்த்தோம். காலத்தை ஏசக்கூடாது என்பதில் வந்து மிக முக்கியமாக காலத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று தான் என்னன்னு சொன்னால், இந்த அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஒன்றாகிய காற்று, அல்லாஹ்வுடைய படைப்புகள் மழையை வந்து ஏசுறவங்க ரொம்ப குறவு, மழையை வந்து ஏசுறவங்க ரொம்ப குறவு, காற்றை வந்து ஏசுறவங்க என்ன செய்யறாங்க, சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, காற்றை வந்து என்ன செய்வாங்க, ஏசுவாங்க. காற்றை ஏசக்கூடிய ஒரு வழி நடைமுறை வந்து மக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா இந்த என்ன இந்த விவசாயிகளை பொறுத்தவரையில் வந்து அவங்க அறுவடை செய்யக்கூடிய காலத்தில் இருக்கலாம், அல்லது வந்து காற்றில் வரக்கூடிய கடுமையான புழுதி இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக இருக்கலாம், காற்றை வந்து வெறுக்கக்கூடிய காற்றை வந்து ஏசக்கூடிய மக்கள் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இந்த காற்றை ஏசக்கூடிய நடைமுறை வந்து ஒரு பிழையான ஒரு நடைமுறையாகும். இந்த காற்றை ஏசக்கூடிய ஏசு முகமாக பாதிக்கக்கூடிய அந்த வாசகங்கள் வந்து இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்யப்பட்ட வாசகங்களாகும் என்பதை வந்து நாங்கள் மிக தெளிவாக பார்க்கின்றோம். இது தொடர்பாக உபை இப்னு காபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறியக்கூடிய ஒரு செய்தியில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க வந்து, லா தஸ்புர் ரீஹ், நீங்கள் என்ன செய்யாதீர்கள், காற்றை நீங்கள் திட்டாதீர்கள், காலத்தை திட்டாதீர்கள் எப்படி சொன்னாங்களோ அதே போன்று இங்கே என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காற்றை நீங்கள் திட்டாதீர்கள், ஃபைதா ரஐதும் மா துக்ரிஹூன, அதாவது அந்த காற்றின் மூலமாக, காற்றுண்டா எப்போ காற்றை திட்டுவாங்கன்னு சொன்னால் காற்று கொஞ்சம் பழமாடிச்சா, காட்டில் வந்து தூசி மணல் எல்லாம் அள்ளிட்டு வந்தால் தான் செய்வாங்க மக்கள் திட்டுவாங்க. ஒரு ஒரு தென்றல் காற்று வரும்போது யாரும் திட்ட போகிறதில்ல, தென்றல் காற்றாக இருந்தால் ஒரு இதமான காற்றாக இருந்தால் யாரும் திட்ட போகிறதில்லை.
அப்ப அல்லாஹ்விடத்தில் செல்லதான் சொல்றாங்க வந்து, நீங்க காற்று வரும்பொழுது நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒன்றை காற்றை நீங்கள் கண்டால், கடுமையான குளிர்காற்றா இருந்தா கூட என்ன செய்வாங்க மக்கள் வந்து, அன்னை கடுமையான காத்தாக்குதே கஷ்டமாயிக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அப்படியே திட்டுற மாதிரி என்ன செய்வாங்க, அதை வந்து அந்த மாதிரி ஈக்கும் மக்கள்கிட்ட. அப்ப அல்லாஹ்விடத்தில் செல்லதான் சொல்றாங்க, காற்றை வந்து நீங்க திட்டாதீர்கள், காற்றே நீங்கள் வெறுக்கக்கூடியதை நீங்கள் கண்டால், காற்றில் வந்து நீங்கள் விரும்பக்கூடிய கண்ணா தான் பிரச்சனை கிடையாது, தென்றல் காற்று இருந்தால் தான் பிரச்சனை கிடையாது, ஆனால் வந்து நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் காற்று இருக்கும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு துவாவை கற்றுத்தாராங்க. இப்போ நம்ம நம்மளை பொறுத்தவரை குறிப்பாக இந்த நாட்டில் வாழக்கூடியவங்க, இந்த இந்த என்ன மத்திய கிழக்கில் வாழக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் வந்து இந்த ஒரு 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 தாக்கத்துக்கு வந்து உள்ளாகிறாங்க. இந்த என்ன காற்றின் மூலமாக, அது சூடு காலத்தில் இருக்கலாம், செஃபியா காலம் என்று சொல்லுவாங்க, அதாவது மிக கடுமையான சூடாக இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கலாம், அல்லது வந்து குளிர் காலத்தில் இருக்கலாம், இந்த ரெண்டு காலத்திலும் கடுமையாக என்ன செய்யுது, காற்று வீசுகின்றது. அப்போ இந்த காற்று வீசுகின்ற போது இப்போ ஒரு நாட்களுக்கு முன்னால் கூட நம்ம பகுதிகளில் என்ன செஞ்சு கடுமையான காற்று வீசி, அப்போ அதில் வந்து என்ன தூசி காற்று, பாலைவன பிரதேசங்கள் அதிகமாக இருக்கிறதால தூசி காற்று அதிகமாக வரதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி வந்தால் நீங்கள் காற்றை ஏசி நீங்கள் என்ன செய்யல, எந்த ஒரு பிரயோசனம் கிடையாது, காற்றை ஏசுவதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ் வேசுகிற மாதிரி ஆகிடும். மாற்றமாக நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பிரார்த்தனை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான துவா கற்றுத்தாராங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க மின் கைரி ஹாதர் ரிஹ், யா அல்லாஹ் உன்னிடத்திலே நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த காற்றினுடைய நலவை நான் உன்னிடத்திலே கேட்கின்றோம். யா அல்லாஹ் உன்னிடத்திலே நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த காற்றினுடைய நலவை. அல்லாஹ்வுத்தால ஒரு காற்று அனுப்புறான்னு சொன்னால் அது எங்களுக்கு விளங்குற நேரம் விளங்க எப்படி, அது ஒரு அது ஒரு பாதிப்பை தான் கொண்டு வரப்போ, அழிவை தான் கொண்டு வரப்போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து சில நேரம் அல்லாஹ்வுத்தால அதில் ஒரு நலவை வைத்திருப்பான், நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யறது, அல்லாஹ்வுத்தால கேட்குற, யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க மின் ஹைரி ஹாதர் ரீஹ், இந்த காற்றினுடைய நலவை நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக, வஹைர மாஃபீஹா, அந்த காற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நலவுகள், அந்த காற்றினுடைய நலவு காற்றின் மூலமாக ஏற்படக்கூடிய நலவுகள், காற்றின் மூலமாக நலவு வருமா இல்லையா, நிறைய நலவுகள் வரும். அப்போ அந்த நலவுகளை நாங்கள் எல்லாரும் கேட்குறது, அந்த காற்றின் மூலமாக வரக்கூடிய நலவுகளையும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நலவுகளையும் அதனால் ஏற்படக்கூடிய நலவுகளையும் கேட்கிறது. வஹைரமா உமிரத் பிஹி, அந்த காற்று எதை கொண்டு ஏவப்பட்டிருக்கின்றதோ அந்த நலவுகளையும் கேட்குறது. காற்றுக்கு என்ன அல்லாஹ்வுத்தால ஏவி தான் அனுப்புகிறான், ஏன்னா அல்லாஹ்வுடைய ஏவலின் பிறகு அது வருது, காற்றாக இருக்கலாம் மழையாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு தெரியாமல் வருதா, அல்லாஹ்வுத்தாலாவுடைய நாட்டைப்படி அல்லாஹ்வுடைய ஏவனைப்படி தான் அது வருது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இந்த காற்றினுடைய நலவையும் இந்த காற்றின் மூலமாக ஏற்படக்கூடிய நலவு, காற்று அடித்ததுக்கு பின்னால் சில நலவுகள் நாங்கள் பார்ப்போம், அந்த நலவுகளையும் அல்லது வஹைரமா உமிரத் பிஹி, இந்த காற்று என்ன நலவுகளின்பால் ஏவப்பட்டிருக்கின்றதோ, எந்த நன்மைகளின்பால் ஏவப்பட்டிருக்கின்றதோ அந்த நன்மைகளின் நலவுகளையும் நாங்கள் உன்னிடத்தில் கேட்கின்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் நம்ம அந்த காற்றில் பயப்படக்கூடிய ஒரு விஷயம், என்ன பயப்படக்கூடிய விஷயம், வனஊது பிக்க மின் ஷர்ரி ஹாதர் ரே, யா அல்லாஹ் இந்த காற்றில் இருக்கக்கூடிய இந்த காற்றின் கெடுதியை விட்டு எங்களை பாதுகாத்துரு, இந்த காற்றின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுதி, காற்றினுடைய கெடுதியை விட்டு எங்களை பாதுகாத்துரு, வஷர்ரிமா ஃபீஹா, இந்த காற்றின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுதிகள், காற்று அடித்ததுக்கு பின்னால் ஏன்னா மரங்கள் எல்லாம் விழுந்து வீடுகள் எல்லாம் இந்த வீடுகளுடைய கூரைகள் எல்லாம் சேதமாகி இந்த மாதிரி பல பல என்ன செய்யலாம், பல சேதங்கள் ஏற்படலாம். அப்ப அந்த மாதிரியான சேதங்களை விட்டு வஷர்ரிமா உமிரத் பிஹி, இந்த காற்று எதை கொண்டு ஏவப்பட்டிருக்கின்றதோ அதாவது ஏவப்பட்டிருக்கக்கூடிய தீமைகளை விட்டும் நான் உன்னிடத்தில் என்ன செய்கின்றேன், பாதுகாப்பு தேடுகின்றேன் அப்படி என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் வந்து இந்த காற்று வீசும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த துவாவை கேளுங்க, காற்றில் வந்து நீங்கள் வெறுக்க, அதாவது சும்மா காத்தடிச்சாலும் கேட்க சொல்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடுமையாக காத்தடிக்குது நீங்கள் பயப்படுறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் துவா செய்யுங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க மின் ஹைரி ஹாதர் ரீஹ் வஹைரி மா ஃபீஹா வஹைரி மா உமிரத் பிஹி வநஊது பிக்க மின் ஷர்ரி ஹாதிஹி ரீஹி வஷர்ரி மா ஃபீஹா வஷர்ரி மா உமிரத் பிஹி என்ற இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்தாங்க. இந்த செய்தி வந்து திருமதியில வந்து இமாம் திருமதி அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பதிவு செஞ்சிருக்காங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இந்த செய்தியில வந்து மிக முக்கியமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொன்னது, அதாவது வஷர்ரிமா உமிரத் பிஹி, இந்த காற்று ஏவப்பட்டிருக்கக்கூடிய தீங்குகளை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கேடுகின்றேன்னு நாங்கள் கேட்குறோம். அப்போ இந்த காற்றின் மூலமாக சில சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இஸ்லாத்துக்கு ரசூலுல்லாஹிக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள், சில நபிமார்களுடைய சமுதாயங்கள் வந்து காற்றின் மூலமாக அழிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுத்தால அதை பற்றி அல்குர்ஆன் சொல்லித் தருகின்றான். எனவே இந்த காற்று என்பது வந்து சாதாரணமாக இல்லை, சில நேரம் அது ஒரு அழிவை கொண்டு வரக்கூடியதாக கூட இருக்கலாம். எனவே வந்து கட்டாயமாக நாங்கள் இந்த பிரார்த்தனைகளை மனப்பாடம் செய்து நாங்கள் இந்த இந்த மாதிரியான கடுமையாக காற்று வீசுகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்யணும், கட்டாயமாக இந்த பிரார்த்தனைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த ஹதீஸ் இருந்து விளங்குகின்றோம். அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய படிப்பு என்னன்னு சொன்னால், மிக முக்கியமாக வந்து காற்று
வந்து ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, ஏசக்கூடாது. எப்படி காலத்தை திட்டக்கூடாதோ, காலத்தினுடைய பகுதிகளை திட்டக்கூடாதோ, அதே போன்று காற்றை ஒரு மனிதன் ஏசக்கூடாது. அவன் உண்மையிலேயே அந்த காற்றில் வெறுக்கத்தக்க ஒன்றை வந்து அவன் காணும் பொழுது, அவன் பயப்படும் பொழுது அவன் என்ன செய்யணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே சொல்லித்தந்த அந்த துவாவை வந்து அவன் செய்யணும், ஓதிக்கொள்ள வேண்டும். அப்படி ஓதிக்கொள்வதன் மூலமாக அவனுக்கு ஏதாவது அந்த காற்றின் மூலமாக ஒரு கெடுதி ஏற்பட வேண்டியிருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா என்ன செய்யலாம், அதை வந்து அவனுக்கு ஏற்படாமல் பாதுகாப்பை கொடுக்கலாம். அல்லாஹு தஆலா அதை அவனை பாதுகாக்கலாம் என்பதன் காரணத்தினால வந்து இந்த துவாவை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே நேரம் காற்று வந்து நல்லதை கொண்டும் தீயதை கொண்டும் ஏவப்பட்டிருக்கின்றது என்பது வந்து இந்த ஹதீஸ் நாங்கள் வழங்குறோம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்றாங்க, அது வந்து ஏவப்பட்டிருக்கக்கூடிய நலவை நீ எங்களை தந்தருள்வாயாக, அது ஏவப்பட்டிருக்கக்கூடிய தீங்கை விட்டும் நான் உன் இடத்துல பாதுகாப்பு தேடுகிறோம்னு நாங்கள் சொல்றோம். அப்ப காற்று என்பது எப்படி, மழை எப்படி எங்களுக்கு வந்து ரஹமத்தாகவும் அதே நேரத்தில் வந்து ஒரு அழிவை நிக்மத்தாகவும் இருக்கின்றது, அதாவது எங்களுக்கு எப்படி அருளாகவும் மழை இருக்கின்றது, அதே நேரம் அது வந்து ரொம்ப தொடர்ந்து பேஞ்சிட்டு இருந்தால் எப்படி எங்களுக்கு பெரிய பெரிய வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டு பெரிய அழிவை ஏற்படுத்துகின்றதோ, அதே போன்று காற்றையும் வந்து அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான், எங்களுக்கு நலவாகவும் அதை அனுப்புகின்றான், அது எங்களுக்கு சில நேரத்தில் வந்து அதை ஒரு கெடுதியாகவும் ஒரு தீங்காகவும் அதனை அல்லாஹுத்தாலா அனுப்புகின்றான் என்பதை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த ஹதீஸிலிருந்து வழங்கிக் கொள்கின்றோம். அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காற்றை பொறுத்தவரை வந்து அல்லாஹுடைய கட்டளைக்குட்பட்ட ஒன்றாகும். இது அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் தான் இது செயற்படுகின்றது. இதுவா நினைச்சு என்ன செய்யறதில்லை, வாரதில்லை காத்து, அது வந்து அல்லாஹு தாலா ஏவுகின்றான், அது வருகின்றது. அல்லாஹு தாலாவுடைய ஏவல் எப்படி இருக்கின்ற அதற்கு அது அடிபணிந்து என்ன செய்கின்றது, அந்த காற்று வருகின்றது என்பதையும் நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த செய்திகளில் இருந்து விளங்குகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் பாவிக்க கூடாது, அதாவது தடை செய்யப்பட்ட வாசகங்களில் உள்ள ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னால், அதாவது இஸ்லாத்துக்கு முரணானவைகளை வந்து என்ன செய்யறது, இஸ்லாத்தோடு இணைக்கிறது. இஸ்லாத்துக்கு முரணான சில வாசகங்களை வந்து, இஸ்லாம் வந்து சொல்லாத சில வாசகங்களை வந்து அதை இஸ்லாமிய மயப்படுத்துகின்றோம் என்ற பெயரில் வந்து என்ன செய்யறது, இணைக்கிறது. அதில் மிக முக்கியமானதாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய அம்சம். இந்த ஜனநாயகம் என்று சொல்லக்கூடியது அல்லது பொது உடைமை என்று சொல்லக்கூடியது, இதையெல்லாம் என்ன செய்யறது, இஸ்லாத்துக்கு எதிரானவைகள். இதெல்லாம் வந்து இஸ்லாம் வந்து இதை எப்பயாவது சொல்லிக்கிதான்னு கேட்டால், இப்போ நம்ம இதை சொல்லும் போது என்ன செய்யும், சில மக்களுக்கு வந்து என்ன ஜனநாயகத்தை இஸ்லாம் எதிர்க்குதா, ஜனநாயகம் வந்து நல்லது தானே, ஜனநாயகம்னா மக்களுடைய எதிர்ப்பு, மக்கள் பெரும்பான்மை மக்களுடைய ஒரு என்ன ஒரு தீர்ப்பு, ஜனநாயகம் வந்து இஸ்லாத்து ஜனநாயகம் கட்டாயம் இருக்கணுமே அப்படின்னு சில மக்கள் யோசிக்கலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜனநாயகம் பொது உடைமை என்று சொல்லக்கூடிய அம்சத்தை பொறுத்தவரை வந்து இது இஸ்லாத்துக்கு எதிரானது. இது வந்து எப்படி பார்ப்பாங்கன்னு சொன்னால், அவங்க ஜனநாயகம் என்று சொல்றது வந்து, அவங்க பெரும்பான்மை என்று சொல்றது வந்து 99% சொல்றது இல்லை, 51% சொன்னா சரி, 49% எதிராக இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் அவங்க ஜனநாயகம் சொல்றாங்க, அதுதான் அவங்க பெரும்பான்மை சொல்றாங்க. அப்ப இதை வந்து இஸ்லாம் என்ன செய்யல, ஒருபோதும் இஸ்லாம் வந்து எதிர் என்ன அங்கீகரிக்கல. நாங்கள் பின்னால் பார்ப்போம், அவருடைய விளக்கங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று இந்த மாதிரியான வாசகங்களை வந்து நம்ம பயன்படுத்துவது வந்து என்ன செய்யாது, இஸ்லாத்தோட இணைத்து பயன்படுத்துவது. என்ன இஸ்லாமிய ஜனநாயகம், இஸ்லாமிய பொது உடைமை, அதே நேரம் மக்கள் தீர்ப்பே மகாசயன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது சொல்றது, அல்லது வந்து மதம் வந்து இறைவனுக்குரியது, நாடு வந்து மக்களுக்குரியது, மார்க்க விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் மதத்தை பின்பற்றணும், மற்ற விஷயங்களை அரசியல் விஷயங்களில் நாடு தொடர்பான விஷயத்தில் வந்து நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் வந்து மக்களுடைய இஷ்டத்துக்கு பிரகாரம், மக்களுடைய விருப்பத்தின் பிரகாரம், பெரும்பான்மையுடைய கருத்தின் பிரகாரம் நாங்கள் என்ன செய்யலாம், செயற்படலாம் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறது சொல்றது. அப்போ இந்த மாதிரியான வாசகங்களை பொறுத்தவரை வந்து இவைகள் தடுக்கப்பட்ட வாசகங்கள். இந்த மாதிரியான வாசகங்கள் மூலமாக ஒரு மனிதன் என்ன செய்கின்றான், இஸ்லாத்துக்கு முரணானவைகளை இஸ்லாத்தோடு இணைக்கின்றான் என்ற ஒரு குற்றத்துக்கு வந்து அவன் ஆளாக வேண்டி வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு சில இந்த அரசியலை பற்றியே பேசுவதற்காக வேண்டி அரசியல் நோக்கத்திலேயே உருவாக்கப்பட்ட சில இயக்கங்கள் இருக்கின்றன. இஸ்லாமிய சாயத்தோடு இஸ்லாத்தை நாங்கள் வந்து நிலைநாட்டுகின்றோம், இஸ்லாத்தை வந்து பின்பற்றுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அரசியல் நோக்கமாக முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட சில இயக்கங்கள் இருக்கின்றன. அந்த இயக்கங்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த இஸ்லாமிய ஜனநாயகம் வந்து என்ன, அதுதான் மிக முக்கியமான இஸ்லாமிய ஜனநாயகம் வந்து என்ன, அது கட்டாயம் கொண்டு வரப்பட வேண்டியது, நம்ம இஸ்லாமிய ஜனநாயகத்தை வந்து வரவேற்க வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த கோஷங்களை வந்து என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. இந்த ஜனநாயகம் என்பது வந்து நாங்கள் எப்படி விளங்கணும்னு சொன்னால், இந்த ஜனநாயகம் என்று சொல்வதன் மூலமாக இவங்க எதை வந்து இவங்க நாடுறாங்கன்னு சொன்னால், சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம். சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் வந்து அல்லாஹுக்கு மட்டும் இல்லாமல், அல்லாஹு தாலா வந்து மார்க்க விஷயங்களில் வந்து சில விஷயங்களில் வந்து அல்லாஹுடைய சட்டத்தை நாங்கள் ஏற்றுப்போம், அரசியல் விஷயங்களில் நாடு சம்பந்தமான விஷயத்தில் நம்மளுடைய தேவைகள் விஷயத்தில் நம்ம என்ன செய்வோம், சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை நம்ம கையெடுப்போம். ஜனநாயகம்ன்றது மூலமாக இவங்க இதை தான் சொல்ல வராங்க, அல்லாஹ்வுக்கு எப்படி சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் இருக்கின்றதோ அதே போன்று எங்களுக்கு மனிதனுக்கும் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது. இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, பாராளுமன்றங்களில் வந்து ஜனநாயக ஆட்சி நடைபெறக்கூடிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள் வந்து என்ன செய்கிறாங்க, பாராளுமன்றங்களில் வந்து சட்டம் ஏற்றாங்களா இல்லையா, சட்டம் இயற்றக்கூடிய இடமாக தான் அந்த பாராளுமன்றங்கள் இருக்கின்றது. அங்கே அதுக்கே என்ன செய்வாங்க, அங்கே வந்து பெரும்பான்மை தான் பார்ப்பாங்க, 51% 50%க்கு மேலே இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, சட்டத்தை ஏற்றுவாங்க.
49 விதமான எதிர்க்கிறானே, அதில் உள்ள எதிர்ப்பு, அதில் உள்ள தீங்கு, அதில் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் எவ்வளோலாம் சொல்லுவாங்க, எவ்வளோலாம் நாட்கணக்கில் பேசுவாங்க, விவாதிப்பாங்க. ஆனால் என்ன செஞ்சிடும், அது ஜெயநாயகம் என்ற பேரில் வந்து 51% அதை வந்து ஆதரிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதை என்ன செஞ்சிருவாங்க, அதை வந்து சட்டமாக ஏற்றிடுவாங்க, நாட்டு சட்டமாக கொண்டுவாங்க. அப்போ இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் மக்களுக்கும் இருக்கின்றது என்ற நினைப்பை தான் இந்த ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம். இது வந்து ஒரு ஒரு குஃபுரை, அதாவது இறை நிராகரிப்புக்கு ஒரு மனிதனை வந்து கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை வந்து நாங்கள் செய்யணும், மிக தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹையும் அல்லாஹுடைய சட்டங்களையும் வந்து என்ன செய்யறது, அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு கொண்டு வந்த சட்டங்கள், அல்லாஹுத்தாலா கொண்டு வந்த அல்லாஹுத்தாலா அல் குர்ஆன்ல சொல்லக்கூடிய சட்டங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவில் எங்களை சொல்லக்கூடிய சட்டங்களை எல்லாம் அதாவது பின்னுக்கு தள்ளிவிட்டு, அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு என்ன செய்யறது, பெரும்பான்மை மக்கள் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்வோம், சட்டம் இயற்றுவோம் என்று அதாவது முடிவு செய்வது தான் ஜனநாயகத்தினுடைய சுருக்கமான ஒரு விஷயம். அப்போ இந்த ஜனநாயகம் என்பது வந்து இங்கே வந்து அல்லாஹுடைய சட்டத்தையும் அல்லாஹுடைய தூதருடைய சட்டத்தையும் என்ன செய்கின்றது, பின்னுக்காக்கிவிட்டு அவன் பொது பெரும்பான்மை மக்களுடைய சட்டத்தை தான் நாங்கள் நிலைநாட்டுவோம் என்ற ஒரு ஒரு நிலையை வந்து ஏற்படுத்துகின்றது. எனவே இது வந்து என்ன செய்கின்றது, அல் குர்ஆனுக்கும் அஸ்ஸுன்னாவுக்கும் நேர் எதிரான, அல்லாஹுடைய அல்லாஹு தாலா வந்து எங்களை படைச்சி எங்களை பரிபாலித்து எங்களுக்கு அனைத்து விதமான இந்த நியமத்துகளையும் தந்துட்டு, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன தொழுதா மட்டும் போதும், நோன்பு குடிச்சா போதும், ஜக்காத்து கொடுத்தா போதும், மார்க்க விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரசூலா பின்பற்றுங்க, மற்ற விஷயத்தை நீங்கள் பின்பற்ற தேவையில்லைனு சொன்னா அல்லாஹ்வுத்தாலா இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் வந்து முன்மாதிரி. என்ன எந்த அளவுக்கு சொல்றோம், நம்ம வந்து சாதாரண பல்லு குத்தக்கூடிய விஷயமா இருந்தாலும், அல்லது சாதாரணமாக வந்து நாங்கள் மனிதனும் இயற்கை தேவைகள் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகக்கூடிய விஷயமா இருந்தாலும், அதிலிருந்து ஆட்சி அதிகாரம் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு முன்மாதிரி மிக்கவர்களாக இருக்கிறாங்க, முன்மாதிரி மிக்க ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்து காட்டி போனாங்க. எனவே அதாவது மார்க்க விஷயத்தில் மட்டும்தான் நாங்கள் ரசூலா பின்பற்றுவோம், இஸ்லாத்தை பின்பற்றுவோம், மற்ற விஷயங்கள் ஆட்சி அதிகாரங்கள் ஏனைய சட்டத்திட்டங்கள் விஷயத்தில் வந்து நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான் தீர்மானம் எடுப்போம்னு சொன்னால், இது வந்து என்ன ஒரு வகையான ஒரு இறை நிராகரிப்புக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இது ஒரு மிக மோசமான நிலைப்பாடு என்பதை நாங்கள் என்ன செய்யணும், விலைக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தொடர்பான திருமறையில் சொல்லும்போது 40வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்தை சொல்லும்போது, அதாவது அல்லாஹ் அதாவது ஃபல் ஹுக்குமு லில்லாஹில் அலியில் கபீர், அதாவது நிச்சயமாக தீர்ப்பு என்பது இந்த சட்டங்களுடைய சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரம், தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் என்பது வந்து யாருக்குரியது சொன்னால் அல்லாஹ்வுக்குரியது, அவனுடைய தீர்ப்பு தான் மேலானது, அவன் வழங்கக்கூடிய தீர்ப்பு தான் மேலானது, அதுதான் மிக பெரியது என்று அல்லாஹு தஆலா செய்கின்றான், மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அப்போ அல்லாஹு தஆலா வழங்கிய தீர்ப்பை நாங்கள் விட்டுட்டு, அல்லாஹு தஆலா சொல்லிய தீர்ப்புகளை நாங்கள் விட்டுட்டு, மனிதர்களுடைய தீர்ப்பை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்த பாராளுமன்றங்களில் இயற்றப்பட்ட சட்டங்களை அந்த தீர்ப்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் சொன்னால், அங்கே வந்து என்ன செய்கின்றோம், அல்லாஹ்வை புறந்தள்ளிவிட்டு அல்லாஹ்வுக்கு மேலால் ஒரு சக்தி இருப்பதாக நாங்கள் என்ன செய்கின்றோம் நினைக்கின்றோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு இறை நிராகரிப்புக்கு எங்களை கொண்டு போய் சேர்ப்பித்து விடும் என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விலகிக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லும் பொழுது 12வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றார் அப்படின்னால், மா தஅபுதுன மின் தூனிஹி இல்லா அஸ்மா அஸ்மா அன் சம்மைத்துமுஹா அன்தும் வஆபாவுக்கும், அதாவது நீங்கள் வணங்கக்கூடியவைகள், நீங்கள் வணங்கக்கூடியவைகளுக்கு என்ன செய்யுங்க, கடவுள்களுக்கு ஒரு பேரை வச்சுக்கிறீங்க, இந்த பேர்கள்லாம் நீங்கள் என்ன செஞ்சது, நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் வைத்துக்கொண்ட பேர்கள் தான், இறைவன் வைத்த பேர்கள் கிடையாது, அவர்களா பேர்களை வச்சுட்டு எத்தனையோ கடவுள்கள் வணங்கி கொண்டிருக்கிறீங்க. மா அன்சல் அல்லாஹு பிஹா மின் சுல்தான், இதை வந்து அல்லாஹு தாலா உங்களுக்கு என்ன செய்யல, ஒருபோதும் இறக்கி வைக்கவில்லை, அல்லாஹு தாலா இறக்கி வைத்து ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக நீங்க என்ன செய்யல, இதெல்லாம் நீங்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமாக என்ன சொல்றான், இனில் ஹுக்கும் இல்லா இல்லா, நிச்சயமாக என்ன செய்கின்றது, ஆட்சி அதிகாரம் என்பது, ஆட்சி அதிகாரம் அரசு ஆட்சி என்ன அதிகாரம் என்பது வந்து அல்லாஹுக்குரியது, ஆட்சி அதிகாரம் என்பது, தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் என்றது, இந்த ஆட்சி இந்த என்ன தீர்ப்புகளை சொல்லக்கூடிய அதிகாரம் என்றது அல்லாஹ்வுக்குரியது என்பதை வந்து அல்லாஹு தஆலா செய்கின்றான், மிக தெளிவாக சொல்றான். தொடர்ந்து சொல்றான், அமர அல்லாஹ் தாபுது இல்லா ஐயா, அந்த ஆட்சி அதிகாரம் மிக்க அந்த வல்லவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவனை மாத்திரம் வணங்குமாறுதான் என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள், தாலிக்கத்தீனுல் கையும், இதுதான் உறுதியான மார்க்கமாகும், வலாக்கின் அக்சரநாசி லாய அலமுன், அதிகமான மக்கள் இதை வந்து என்ன செய்கிறார்கள், அறியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் அவனை வணங்குவேன், அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவேன், ஆனால் வந்து அவனுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னால் இது வந்து ஒரு முரண்பட்ட ஒரு நிலைப்பாடு. நீங்கள் யாரை வணங்குறீங்களோ அவனுடைய தீர்ப்பு தான் நீங்கள் ஏற்றுக்கணும், அவனுக்கு தான் தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது. அப்போ அந்த அதிகாரம் மிக்க ஒருவனைத்தான் நீங்கள் வணங்கிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லாமல் நீங்கள் அதிகாரம் இல்லாத ஒருவனை வந்து வணங்கல்ல என்பதை வந்து அல்லாஹு தஆலா செய்கின்றான், மிக தெளிவாக இந்த அத்தியாயத்தில் வந்து 12வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தை சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கணும். அதே போன்று நாங்கள்லாம் தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு சின்ன ஒரு அத்தியாயம் சூரத்து தீன் என்று சொல்லக்கூடிய வத்தீனி வஸ்ஸைதூன் என்ற அந்த அத்தியாயம் 95வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம், கடைசி வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், அலைஸல்லாஹு பி அஹ்கமல் ஹாகிமீன், அதாவது
தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களில் வந்து மிக மேலான தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக அல்லாஹுத்தாலா இல்லையா, அல்லாஹுத்தாலா நீங்கள் கண்டுகொள்ளவில்லையா என்று அல்லாஹுத்தாலா செய்கிறான். எங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், அலை சல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன், தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் மிக்க மேலானாக அல்லாஹுத்தாலா இருக்கிறான் இல்லையா, இதை நீங்கள் காணலையா என்று அல்லாஹுத்தாலா செய்கிறான் கேட்கின்றான். அப்போ அல்லாஹுடைய அல்லாஹுத்தாலா எங்களுக்கு எந்த விஷயத்தை எங்களுக்கு ஆகமாக்க வேண்டுமோ, எதை தடை செய்ய வேண்டுமோ, எது சரியானது எது பிழையானதோ, இந்த தீர்ப்பு விஷயத்தை வந்து மிக தெளிவாக அல்லாஹுத்தாலா எங்களுக்கு என்ன செய்கிறான், தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றான். ஆனால் நாங்கள் இஸ்லாமிய தீர்ப்புகளை விட்டுட்டு இஸ்லாமிய தீர்ப்புகளை வந்து கொச்சை ஜனநாயக தீர்ப்பு தான் சிறந்தது என்ற ஒரு மனிதன் சொல்றான்னு சொன்னால், இன்றைக்கு என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியான இந்த நாங்கள் சொன்னோம் ஆரம்பத்தில், அதாவது அரசியல் நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட சில இயக்கங்கள், இந்த இஹ்வானிகள் ஜமாத் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இயக்கங்களில் சேர்ந்தவர்கள், அவருடைய பெரும் பெரும் தலைவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை மிக தெளிவாக விமர்சிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு காட்டு மிராணித்தனமான சட்டம், இதெல்லாம் ஒரு மனிதருக்கு மனித சமுதாயத்துக்கு பொருத்தம் இல்லாது, அப்படியெல்லாம் சிலர் என்ன செய்யறாங்க, விமர்சிக்கிறாங்க. அப்ப இப்படி விமர்சிக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், விலகிக்கொள்ளணும். அல்லாஹுவை விட மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பளிக்கக்கூடியவன், மிகச்சிறந்த ஒரு என்ன இந்த தீர்ப்பு வழங்கக்கூடியவன் வந்து வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை என்ன செய்யணும், விலகி கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர், அடுத்ததாக இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அல் குர்ஆன்ல பல இடங்களில் இந்த ஆட்சி அதிகாரம் அவனுக்குரியது என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு வந்து பல சந்தர்ப்பங்கள் வந்து சொல்லி தந்திக்கிறாங்க, ஆட்சி அதிகாரம் என்பது அல்லது தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்குரியது. அந்த அல்லாஹ்வுக்குரியக்கூடிய அந்த அதிகாரத்தை ஒரு மனிதன் வந்து அந்த அல்லாஹ்வுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு மாற்றமாக செயற்படுவான் சொன்னால், அது என்ன, அது வந்து ஜாஹிலிய கால அஞ்ஞான காலத்தினுடைய தீர்ப்பை வந்து அவன் எடுத்துக்கொண்டான் என்று ஆகிறோம். அல்லாஹ்வுத்தால என்ன செய்யறான், சூரத்துல் ஐந்தாவது அத்தியாயம் சூரத்துல் மாயிதாவுடைய 50வது வசனத்தை அல்லாஹ்வுத்தால சொல்லும்போது, அஃபஹுக்குமல் ஜாஹிலியத்தி யபுகூன், அதாவது அந்த 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 அதாவது இந்த என்ன ஜாஹிலிய கால அந்த அறியாமை கால தீர்ப்பையா அவர்கள் விரும்புகிறார்கள், அஃபஹுக்குமல் ஜாஹிலியத்தி யபுகூன், அறியாமை கால தீர்ப்பை அவர்கள் விரும்புகிறார்கள், வமன் அஹ்சனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூக்கினூன், அதாவது உறுதியான நம்பிக்கையுள்ள இந்த மக்களுக்கு அல்லாஹுவோட தீர்ப்பு வழங்கக்கூடியவன், அழகான தீர்ப்பு அழகானவன் யார் இருக்க முடியும், அழகான முறையில் தீர்ப்பு வழங்கக்கூடிய அல்லாஹ்வோட வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹுத்தான் செய்கிறான். மிக தெளிவாக எங்களை பார்த்து கேள்வி கேட்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய தீர்ப்பை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை விட்டுவிட்டு ஒரு மனிதன் வந்து இந்த ஜனநாயகம் பொது உடமை அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு அந்த ஜனநாயக வழிமுறை என்று சொல்லி அந்த சட்டங்களை எடுத்துக்கொள்வான் சொன்னால், இவன் வந்து என்ன செய்கின்றான், இவன் வந்து அறியாமை கால ஜாஹிலிய கால சட்டத்தை எடுத்துக்கொள்கின்றான். அந்த காலத்து மக்கள் என்ன செய்தாங்க, அல்லாஹ்வை வந்து அல்லாஹ்வுடைய விஷயத்தை வந்து இந்த மாதிரி தான் நடந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தீர்ப்பை வந்து எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை வந்து அல்லாஹ்வுத்தால என்ன செய்கிறான், எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்கும் பெருமாள் சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இணை வைப்புக்கு அதாவது இறை நிராகரி இணை வைப்பு என்பதை விட இறை நிராகரிப்புக்கு ஒரு மனுஷனை கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடிய இந்த மாதிரியான ஜனநாயகம் பொது உடைமை என்று சொல்லக்கூடிய அம்சங்களுக்கு இஸ்லாமிய சாயத்தை பூசி அந்த வாசகங்களை பயன்படுத்தி அதன்பால் மக்களை அழைக்கக்கூடிய இதுதான் தீர்வு, இந்த ஜனநாயகம் தான் இஸ்லாமிய ஜனநாயகம் வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த மக்கள் வந்து கட்டாயமாக இந்த வாசகங்கள் வந்து மிக பிழையான வாசகங்கள், இது இறை நிராகரிப்பு கொண்டு போய் சேர்ப்பிக்க வாசகங்கள் என்பதை வந்து விலை கொள்ள வேண்டும். இது வந்து இதை விட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களை வந்து தவிர்த்து அதாவது பொருளாதாரத்தை வந்து மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், சமமாக பகிர்ந்தளிக்க வேண்டும், எல்லோரும் வந்து என்ன செய்ய வேண்டும், சமமாக அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பிரதானமான வர்க்கங்கள், முதலாளி வர்க்கத்துக்கும் முதலாளி வர்க்கத்துக்கும் பாட்டாளி வர்க்கம் வேலை செய்யக்கூடிய மக்கள், இந்த ரெண்டு வர்க்கத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பு அந்த என்ன ஒரு இடைவெளியை வந்து இல்லாமாக்கணும். அதாவது பாட்டாளி வர்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த வேலை செய்யக்கூடிய மக்கள் தான் உலகத்தில் வந்து அதிகமானவர்களாகிறாங்க. அப்ப அவங்க வந்து என்ன செய்யறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அந்த உழைப்புல வந்து வரக்கூடிய அந்த அந்த வருமானத்தை வந்து பயன்படுத்துறவங்க யாரு, முதலாளி வர்க்கமா இருக்கிறாங்க. அப்ப இந்த முதலாளி வர்க்கத்தை அந்த முதலாளி வர்க்கத்தை வந்து என்ன செய்யணும், இல்லாமலாக்க வேண்டும், முதலாளி வர்க்கத்தினுடைய எல்லா சொத்து பத்துக்களையும் என்ன செய்ய வேண்டும், எல்லோருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பொது உடைமை என்று சொல்லக்கூடிய கொள்கையினுடைய சுருக்கமான ஒரு நிலைப்பாடா.
அப்ப இந்த நிலைப்பாட்டை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, இது வந்து இஸ்லாம் வந்து இந்த நிலைப்பாட்டை வந்து கண்டிக்கின்றது, இஸ்லாத்துக்கு முரணான ஒன்றாக இருக்கின்றது. இது வந்து என்ன செய்யும் என்று சொன்னால், உலகத்துல வந்து என்ன செய்யும், ஒரு மனிதன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு வருகின்ற ஒரு நிலையை வந்து தடுக்கும். அதாவது ஒரு மனிதன் எப்பயுமே ஏழையா இருக்கின்ற அவசியம் கிடையாது. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு என்ன செய்யலாம், அவன் வந்து சம்பாதிச்சு ஒரு ஒரு பணக்காரனாக ஒரு செல்வந்தனாக மாறலாம். அப்ப இந்த நிலையை வந்து இந்த பொது உடைமை சொல்லக்கூடியது வந்து இல்லாமலாக்கின்றது. அப்படி எல்லாம் ஆகக்கூடாது, எல்லோரும் சமமா ஆகணும், எல்லோருக்கும் சமமா போகணும், பங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தமாகும். அப்ப இந்த சித்தாந்தத்தை பொறுத்தவரை வந்து இஸ்லாத்துக்கு முரணானதாகும். இதை வந்து இஸ்லாமிய சாயம் பூசி இதன் மூலமாக இந்த பொது உடைமை மூலமாகத்தான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அல்லது இந்த உலகத்தில் வந்து என்ன செய்யலாம், அமைதியை நிலைநாட்டலாம், உலகத்தில் வந்து பொருளாதார பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணலாம் என்று சொல்லி ஒரு மனிதன் யோசிக்கிறான்னு சொன்னால், அதுவும் குறிப்பாக ஒரு முஸ்லீம் யோசிக்கின்றான் சொன்னால் இது மிகப்பெரிய தவறாகும். ஆனால் இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய அழகான திட்டங்கள் இருக்கின்றன. அதாவது ஒரு மனிதன் காசு பணம் சேகரிக்கிறத, காசு பணத்தை வந்து சொத்து பத்துக்களுக்கு உரிமையாளனாக இருக்கிறத வந்து இஸ்லாம் ஒருபோதும் மறுத்தளிக்கல, ஒருபோதும் இஸ்லாம் வந்து கண்டிக்கல. ஆனா வந்து நீ எது வேணா நீ என்ன செய்யலாம், சொந்தமாக்கலாம். ஆனா வந்து அதுக்கு சில வரையறைகளை இஸ்லாம் சொல்கின்றது, சில வரையறைகளை இஸ்லாம் சில விஷயங்களை வந்து என்ன செய்கின்றது, சில சில விதிகளை வைத்திருக்கின்றது. அந்த விதிகளின் பிரகாரம் என்ன செய்யலாம், அவன் வந்து தனக்கு சொத்து சம்பாதிக்கலாம், சொத்து சேர்க்கலாம். அதே நேரம் அந்த சொத்து சேர்க்கும் போது அது முழுசா தனக்குரியதுன்னு மாதிரி நினைக்காம அதிலிருந்து ஏழைகளுக்குரிய பங்கை இஸ்லாம் சொல்லுகின்றது. ஒவ்வொரு வகையிலையும் என்ன செய்து வித்தியாசம் வித்தியாசமாக இஸ்லாம் சொல்கின்றது. பொருளை வியாபார பொருட்களா, அதில் நீ என்ன செய்யணும், 2.5% கொடுக்கணும். தங்கம் வெள்ளியா, 2.5% நீ என்ன செய்யணும், வருஷா வருஷம் கணக்கு பார்த்து கொடுத்துடணும். நீ செய்யக்கூடிய விவசாயமா, நீ வந்து தண்ணீர் நீ பாய்ச்சி கஷ்டப்பட்டு நீ என்ன செஞ்ச அந்த விவசாயம் செஞ்சு என்ன சொன்னால் 5% கொடுக்கணும். நீ தண்ணீர் பாய்ச்சாம தண்ணி வந்து உனக்கு ஃப்ரீயா கிடைக்குதா, என்ன ஓடைகள் மூலமாக, ஆறுகள் மூலமாக, மழைநீர் மூலமாக இப்படி கிடைக்குதா, கிடைச்சா நீ 10% கொடுக்கணும். இப்படி என்ன செய்யுது, ஆடு மாடு வச்சுக்கிறியா, அதில் எல்லாத்துலையும் இஸ்லாம் என்ன செய்யுது, ஆடு மாடு ஒட்டம் அதில் நீ என்ன செய்யணும், இந்த மாதிரி கணக்கு பார்த்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி, அதாவது நீ சொந்தமாக்கலாம், சொந்தமாக்கினா இது முழுசா உனக்குரிய நீ நினைச்சிடப்படாது. நீ என்ன செய்யணும், வருஷா வருஷம் நீ கணக்கு பார்த்து ஏழை எளியவர்களுக்கு அதுக்குரிய அந்த ஹக்கை கொடுத்துடணும், அவங்களுக்குரிய அந்த ஹக்கை நீ கொடுத்துடணும் என்பதை வந்து இஸ்லாம் சொல்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது எப்படி இஸ்லாம் சொல்கின்றது சொன்னால், இந்த நம்ம நாடுகள் இந்த ஜனநாயக நாடுகள் சொல்றோமே, இந்த நாடுகள் வந்து என்ன செய்யுது, இந்த வறுமையை ஒழிப்பதற்காக வேண்டி டெக்ஸை போடுறாங்க. டெக்ஸை போட்டு என்ன, இந்த பணக்காரன்ட்டேருந்து காசை பிடுங்கணும், பணக்காரன்ட்டேருந்து அதை எடுக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ இவங்க போடக்கூடிய இந்த வரிகள் மாதிரி இல்லை இஸ்லாம் சொல்கிறது. இவங்க போடக்கூடிய வரி வந்து என்ன 20% 25% வரியை போட்டால் யார் கட்ட போகிறான், கட்டாமல் என்ன செய்யறான், அதுலேருந்து ஓடுறதுக்கான, அதுலேருந்து தப்பி போடுறதுக்கான ஏதாவது மாற்று வழியை யோசிக்கிறான். ஏதாவது கள்ள கணக்கு காட்டி கள்ள வழியில் வந்து பொய்யான கணக்குகளை காட்டி என்ன செய்யலாம், தப்புறதுக்கு முயற்சிக்கிறான். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வரி செலுத்தக்கூடிய ஜக்காத்து வரி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் வந்து இது ஒரு மனிதனால் வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு முறையில் இருக்குது. அவர் மனிதன் வந்து என்ன, அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நீ எல்லாத்தையும் கொடுக்க தேவையில்ல, ஒரு 2.5% கொடுத்தா போதுமானது. பொருளாதாரத்தை வியாபார பொருட்களை பொறுத்தவரையில் நீ விவசாயம் அந்த மாதிரி சொன்னால் 5% கொடுத்தா போதுமானது, அல்லது இந்த மாதிரி என்ன கால்நடைகள்னு சொன்னால் இந்த மாதிரி கொடுத்தா போதுமானதுன்னு சொல்லி ஒரு மனிதனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் வந்து அந்த பொருளாதாரம் இந்த ஜக்காத்து முறையை வந்து இஸ்லாம் அறிமுகப்படுத்துகின்றது. இந்த ஜக்காத்து முறை தான் என்ன செய்யும், நிச்சயமாக இந்த உலகத்தில் அதாவது ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தும். உலகத்தில் இந்த பொது உடைமைன்னு சொல்லி பாட்டாளி வர்க்கத்தையும் முதலாளி வர்க்கத்தையும் வந்து ஒன்றிணைக்க பார்க்கிறாங்களே, அது வந்து இவங்களுடைய இந்த முயற்சியால் வந்து நடைபெற போறதில்லை. ஒரு நாளும் என்ன செய்ய போகாது, இது நடைபெறாது. ஆனால் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஜக்காத்து முறையின் மூலமாகத்தான் கட்டாயமாக நிச்சயமாக என்ன செய்யும், மக்களுக்கு மத்தியில் ஒரு சிறந்த ஒரு பொருளாதார முறை ஏற்படும், மக்களுக்கு மத்தியில் ஒரு சிறந்த ஒரு பொருளாதார விடிவு வறுமை ஒழிப்பு உண்மையிலேயே இந்த ஜக்காத்து மூலமாகத்தான் இடம்பெறும் என்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம், தெள்ள தெளிவாக பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களை, இதை ஒரு சாதாரணமான ஒரு கோட்பாட்டு அளவில் நாங்கள் வைக்காம இதை வந்து இந்த கோட்பாட்டை, இந்த இஸ்லாமிய கோட்பாட்டை, இந்த ஜக்காத்து கோட்பாட்டை வந்து சரியாக நடைமுறைப்படுத்தி வெற்றி கண்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த வெற்றி கண்டு அதன் மூலமாக சாதித்து காட்டிய சாதனையாளர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர், உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் வந்த ஒரு ஆட்சியாளர், ஒரு குறுகிய காலப்பது 2.5 வருஷம் என்ன செஞ்சார், ஆட்சி செஞ்சவர். இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சியாளர் வந்து இந்த ஜக்காத்து முறை, ஜக்காத்து திட்டத்தை வந்து அவருடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியில் வந்து சரியாக அறிமுகப்படுத்துகிறாரு. அவர் சரியாக அறிமுகப்படுத்தி சரியாக அந்த ஜக்காத்து கொடுக்கப்படுகின்றது. அடுத்த வருடம் ஜக்காத்து பணத்தை சேகரித்தா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, ஜக்காத்து பணத்தை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை.
ஏழைகள் இல்லை, அந்த அளவுக்கு என்ன செய்கின்றது, நிலைமை மாறுகின்றது. ஏன்னு சொன்னால் அந்த ஜக்காத்து சரியாக கொடுக்கப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யலாம், இந்த வறுமை ஒழிப்பு திட்டத்தை வந்து சரியாக மேற்கொள்ளலாம் என்பதை வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஜக்காத்து முறை மூலமாகத்தான் முடியுமே அல்லாமல் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பொது உடைமை இந்த மாதிரியான கொள்கைகள் மூலமாக இந்த மார்க்சிய சிந்தனைகள் இந்த மாதிரியான சிந்தனை மூலமாக என்ன செய்யாது, ஒருபோதும் ஏற்படாது. மாற்றமாக அதற்கு அதிலிருந்து தப்புவதற்கான வழிகளை தேடி அதிலிருந்து அதாவது ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரு சிறந்த ஒரு உறவு ஏற்படுவதற்கு மாற்றமாக அவங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தான் ஏற்படும், மிகப்பெரிய ஒரு பகைமை தான் ஏற்படும். ஆனால் ஜக்காத்து திட்டம் என்பது மூலமாக ஏழைக்கும் பணக்காரனுக்கும் மத்தியில் வந்து ஒரு சிறந்த ஒரு உறவு ஏற்படும், ஒரு சிறந்த ஒரு உறவு ஏற்படும் என்பதை வந்து நாங்கள் சிறோம் விளங்குகின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்கு சகோதரர்களே, இந்த பொது உடைமை இது போன்ற இந்த சிந்தனைகளை வந்து இஸ்லாமிய சிந்தனையாக இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளதாக காட்டுவதற்கு முயற்சிக்கக்கூடிய இந்த வாசகங்களும் வந்து தடை செய்யப்பட்ட வாசகங்கள் என்பதை நாங்கள் சிறோம் இதிலிருந்து விளங்குகின்றோம். அதே போன்றது அன்புக்கும் பெருமைக்கு சகோதரர்களே, இஸ்லாம் தடை செய்யப்பட்ட வாசகங்கள் மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் மொழிவாதம் இனவாதம் பேசுறது. என்ன செய்யறது, எங்கள் மொழி தான் என்ன செய்யறது சிறந்தது. இப்போ நம்ம மக்களுக்கு மத்தியில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன, இந்த விஷயம் என்ன, தமிழ் மொழியை பற்றி பேச ஆரம்பிச்சேன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், கல் தோண்டி மண் தோன்றா காலத்துக்கு முன்னால் என்ன செய்யும் ஆதம் அலைஸ்லாமெல்லாம் என்னமோ தமிழ் பேசுகிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆதம் அலைஸ்லாம் ஹவா அலைஸ்லாமெல்லாம் தமிழில் பேசின மாதிரி கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னால் உருவான மொழி கேரளா அதெல்லாம் வந்து தமிழ்லேருந்து வந்தது அதெல்லாம் அவன்லாம் கொஞ்சம் அப்படி இந்த மாதிரி என்ன செய்யறது நம்ம மக்கள் பேசுறது. அப்போ இந்த மாதிரியான மொழிவாதம் இனவாதம் பேசக்கூடிய இந்த தன்மை வந்து இஸ்லாத்தில் வந்து என்ன அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, இஸ்லாம் வந்து தடை செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இது வந்து தடை செய்ய இது வாய் வார்த்தையில் நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து நம்ம மொழி சிறந்ததுன்னு சொல்கிறோம், நம்ம என்னென்னா சிறந்ததுன்னு சொல்கிறோம். அப்போ அப்படி சொல்கிறது வந்து என்ன, இந்த மாதிரியான வாசகங்கள் வந்து கூடாது பாதிக்கக்கூடாது என்பதை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது திட்ட தெளிவாக எங்களை சொல்லித் தருகின்றது. இந்த வாசகங்கள் வந்து என்ன செய்யும், இஸ்லாத்துக்கு முரணானது விரோதமானது என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, தொடர்பாக அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்னு சொன்னால், அதாவது அளவுகோல், ஒரு மனிதன் வந்து நல்ல ஒரு மனிதர்களில் வந்து நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரிப்பதற்கான அளவுகோல் என்று அளவுகோல் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் அதாவது இந்த தேசத்தில் பிறந்துகிறான், இந்த இனத்தை சார்ந்தவன், இந்த மொழியை பேசுகிறான் என்பதற்காகவே என்ன செய்ய முடியாது, ஒரு மனிதன் நல்லவன் என்ற அந்தஸ்துக்கு பைத்திர முடியாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுகோல் என்னன்னு சொன்னால், உங்களை வந்து இறையச்சம், யார் வந்து இறையச்சமுடையவராக இருக்கிறாரோ அவர் தான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறாரு, கண்ணியமானவர், அல்லாஹுக்கு நெருக்கமானவர் என்றதை இஸ்லாம் என்ன செய்து மிக தெளிவாக எங்களை சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜுராத் 49 அத்தியாயத்தினுடைய 13 வசனம் எல்லாம் சொல்லும்போது எப்படி சொல்கிறான்னு சொன்னால், யா யுஹன்னாஸ், மனிதர்களே, எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் அழைக்கின்றான், அழைத்து சொல்கின்றான், இன்னா ஹலக்னா கும் இந்த கரீம் வம்சா, நிச்சயமாக நான் என்ன செய்திருக்கிறேன், உங்களை வந்து ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்திருக்கிறேன், உங்களை வந்து மனிதர்களாகிய அனைவரையும், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அனைவரையும் படைத்தது யாரு, எல்லாம் போல அல்லாஹு தஆலா தான், அனைவரையும் எதிலிருந்து படைத்தான், ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறேன், வஜஅல்நாக்கும் ஷுஉபன் வகபாய், உங்களை வந்து குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிரிவுகளான ஆக்கியிருக்கிறேன், எல்லாரையும் ஒரே மாதிரி வச்சில்ல, எல்லாரையும் வந்து ஒரே அமைப்பில் மனிதர்கள் சொன்னால் ஒரே கலரில் ஒரே வடிவமைப்பில் இல்லை, இப்போ சைனா இந்த ஜப்பான் இந்த பகுதிகளில் வாழ்கிறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆப்பிரிக்கா பகுதியில் வாழ்றவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, ஐரோப்பாவில் அமெரிக்க நாடுகளில் வாழ்கிறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் தெற்காசிய நாடுகளில் வாழ்கிறவங்க ஒரு ஒரு அமைப்பில் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நான் ஆக்கிருக்கிற நோக்கம் என்ன சொன்னால், லித்த ஆரஃபு, இதை வச்சு நீங்கள் உங்களை வந்து பெரியவன் சின்னவன் நாங்கள் தான் இந்த என்ன சிறந்தவர்கள் நீங்கள்லாம் அடிமைகள் நாங்கள் தான் பெரியவங்க நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வேண்டிய அல்ல, அதாவது நீங்கள் உங்களுக்கு மத்தியில் ஒருவரை ஒருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காக வேண்டியதை நான் இப்படி ஆக்கிக்கிறேன், நீங்கள் எல்லாருமே வந்து ஒரே தாய் தந்தையர்கள் வந்து பிள்ளைகள், ஆனால் உங்களை இப்படி ஆக்கியிருக்கிற நோக்கம் என்னென்னு சொன்னால், குலம் கோத்திரமாக ஆக்கியிருக்கிற நோக்கம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காக பார்த்தா நம்ம விளங்க, இவர் வந்து இந்த தேசத்தை சேர்ந்தவர், இவர் வந்து இந்த தேசத்தை இந்த மொழி பேச இந்த பகுதியை சேர்ந்தவர் நமக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான். இன்ன அக்கிரமக்கும் இந்த அல்லாஹ் எத்துக்காக்கும், உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்தவர் யார் தெரியுமா, இந்த மொழியை வைத்தோ தேசத்தை வைத்தோ இந்த மொழியை பேசுறதாலேயோ அந்த மொழியை இதெல்லாம் இல்லை, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்தவர் யார் தெரியுமா, உங்களில் வந்து அத்காக்கும் மிக தக்குவாவுடையவர் மிக இறையச்சமுடையவர் யாரோ அவர் தான் அல்லாஹ்விடத்தில் வந்து மிகச்சிறந்தவர் என்பதை வந்து அல்லாஹ்விடத்தில் மிக தெளிவாக சூரத்துல் ஹுஜராத்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 49 அத்தியாயத்தின் 13 வசனம் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இத்தொடர்பாகங்களை சொல்லும்போது முஸ்னத் அஹமதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி 22,978 இலக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள், இமாம் அஹமது அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா, அதாவது அவருடைய கடைசி ஹஜ்ஜு, அந்த கடைசி முதலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த ஹஜ்ஜின் போது என்ன செய்கிறாங்க, மக்களை பார்த்து சொல்கிறாங்க, மனிதர்களே மக்களே என்று அழைத்து சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய இறைவன் ஒருவன், உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான்,
நீங்கள் அனைவரும் வந்து என்ன செய்வீங்க, ஆதாமில் இருந்து தான் வந்தீர்கள், ஆதாமை வந்து அல்லாஹ் தஆலா மண்ணில் இருந்து படைத்தான் என்பதெல்லாம் சொல்லிட்டு உங்களை வந்து அல்லாஹுடைய பார்வையில் வந்து மிகவும் கண்ணியமானவர் யாருன்னு சொன்னால் இறையச்சமுடையவர். அல்லாஹ் தஆலா எப்படி அந்த சூரத்துல் ஹுஜராத்தில் வந்து பதிமூணாம் வசனம் சொன்னானோ அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்றாங்க. இந்த ஹதீஸில் சொல்லிட்டு சொல்றாங்க, வந்து தொடர்ந்து சொல்றாங்க, அதாவது இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் எதை வச்சு பிரிவு பார்ப்பாங்களோ அதெல்லாம் ரசூலா சொல்றாங்க. அரபி அல்லாதவரை விட அரபி வந்து என்ன செய்ய முடியாது, மொழியால் மேன்மையானவராக முடியாது. இன்னைக்கு பாக்குறாங்களா இல்லையா, இன்னைக்கு கூட சில அரபிகளில் வந்து இந்த அறியாமல் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இந்த அறியாமல் இருப்பதால் என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க வந்து அரபி பேசினா என்னமோ எல்லாமே அவங்க தான் மிகச் சிறந்தவங்க நினைக்கிறாங்க சில மக்கள். அப்போ எல்லாரும் இல்லை, அப்போ இந்த மாதிரி பார்க்கக்கூடாது, இது அறியாமைக்கான செயற்பாடு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அரபி அல்லாதவரை விட அரபி வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு நாள் சிறந்தராக ஆக முடியாது. கருப்பரை விட வெள்ளையருக்கு என்ன செய்யாது, நிறத்தால் வந்து எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. அவர் கருப்பராக பிறந்தார் என்பது கருப்பு இனத்தை சேர்ந்த இவ்வளோ பெரிய பெரிய அதிபர்கள்லாம் உருவாக்கிறாங்க. இப்போ அண்மை காலமாக இந்த அமெரிக்காவில் இருந்த அதிபர் கூட என்ன, அவர் ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவர். அப்போ அந்த என்ன சொல்லவார்னு சொன்னால், அதாவது ஒரு மனிதர் வந்து வெள்ளையராகத்தான் இருந்தால் தான் கருப்பரோடு சேர்ந்தவர்ன்றது கிடையாது. அப்போ நிறத்தாலேயோ மொழியாலேயோ ஒருவர் வந்து சிறந்தவராக முடியாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கடைசியாக இந்த சொல்றாங்க, வந்து உங்களில் வந்து இறையச்சம் தான் என்ன செய்யும், உங்களை வந்து மேன்மைப்படுத்தும். இறையச்சத்தால் தான் நீங்கள் வந்து கண்ணியமானராக முடியுமே அல்லாமல் நிறத்தாலோ மொழியாலோ உங்களால் என்ன செய்ய முடியாது, கண்ணியமானராக முடியாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்கள் இறுதியாக இந்த விஷயத்தில், அதாவது நாங்கள் பாவிக்கக்கூடாத வாசகங்கள் என்ற இந்த விஷயத்தில் வந்து இந்த புரட்சிவாதம் அல்லது வந்து இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக தேவையற்ற புரட்சி கலகங்களை ஏற்படுத்துவதற்காக என்ன செய்யறது, அதை பற்றி பேசுறது, இஸ்லாமிய ஆட்சியை வந்து இல்லாமலாக்குறதுக்கு அதில் உள்ள குறைபாடுகளை பார்த்துட்டு. எந்த ஒரு ஆட்சியிலும் குறைபாடு இல்லாமல் இருக்க முடியாது, ஏன்னா மலக்குமார்களும் அபிமார்களும் ஆட்சியவே கிடையாது, தவறு நடக்கும், தாராளமாக நடக்காம இல்லை. அதுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, அந்த ஆட்சிகளை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி ஒரு மனுஷன் வந்து என்ன செய்யக்கூடாது, முயற்சி செய்யக்கூடாது. இதை வந்து இஸ்லாம் வந்து மிக வன்மையாக கண்டிக்கின்றது, ஆட்சிக்கு எதிராக, இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக பேசுறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக பேசக்கூடிய இந்த வாசகங்களையும் வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, மிக கடுமையாக கண்டிக்கின்றது என்று நாங்கள் பார்க்கணும். இது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கூடிய செய்தி சொல்கிறாங்க, அதாவது உங்களுக்கு வந்து உலர்ந்த திராட்சை போன்ற காய்ந்த திராட்சை பழம் இருக்குது அது மாதிரி சுருங்கிய தலையுடைய அபிசீனியாவை சேர்ந்த கருப்பு நிற அடிமையொருவர் உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு நீங்கள் வழிபட வேண்டும், அவருக்கு வந்து நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அப்ப ஆட்சியாளர் சொல்லி உங்களுக்கு உருவாக்கப்படுறவரு, அவர் ஆட்சியாளர் மீது உள்ள தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காகவே நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த ஆட்சிக்கு எதிராக நீங்க போகக்கூடாது. நீங்க எப்ப ஆட்சிக்கு எதிராக போகலாம் சொன்னால், அந்த ஆட்சியாளர் மிக வெளிப்படையாக தெளிவான இணைவை பிடிக்கிறார் சொன்னால் அவருக்கு எதிராக நீங்க பேசலாம். அது அல்லாம அந்த ஆட்சியாளர் உங்களுக்கு செய்யக்கூடிய சில அநியாயங்கள், சில வீண் விரயங்கள், இந்த மாதிரியான செயல்களை வைத்து நீங்க என்ன செய்யக்கூடாது, ஆட்சிக்கு எதிராக நீங்கள் பேசக்கூடாது, அவருக்கு நீங்கள் வழிபட வேண்டும், அதுதான் உங்களுக்கு கடமையாக இருக்கின்றது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய செய்தியை புகாரி, இமாம் புகாரி அவர்கள் வந்து 7142 இலக்கத்தில் பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தி 7143 இலக்க செய்தி, அடுத்த செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில் சொல்றாங்க, வந்து அதாவது உங்களுடைய தலைவர்களிடத்தில் வந்து மார்க்க விஷயத்தில் குறை ஏதும் கண்டு அதை வெறுப்பவர் வந்து பொறுமையை என்ன செய்யட்டும், அவர் கடைபிடிக்கட்டும். மார்க்க விஷயத்தில் ஏதாவது ஒரு குறை செய்கிறார் அவர், அந்த ஆட்சியாளர் வந்து மார்க்கத்துக்கு முரணாக ஏதாவது நடக்கிறாரு, மார்க்க விஷயத்தில் என்ன செய்கிறாரு, சரியாக மார்க்கத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாரு. அப்போ இந்த நேரத்தில் அவர் என்ன செய்யட்டும், அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்சியாளரை கண்டுகொண்டால் அவர் என்ன செய்யட்டும், பொறுமையை கடைபிடிக்கட்டும். ஏனெனில் ஒருவர் வந்து இஸ்லாமிய கடமையிலிருந்து ஒரு சாண அளவுக்கு பிரிந்து இருந்தாலும் கூட அவர் என்ன செய்கிறாரு, இஸ்லாமிய கட்டமைப்பில் இருந்து இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்திலிருந்து ஒரு சாணளவு அவர் பிரிந்திருந்தால் கூட அவர் வந்து என்ன செய்யாரு, அறியாமை கால மரணத்தை மாத்த மீட்டத்தன் ஜாஹிலியா, அவர் வந்து அறியாமை கால மரணத்தையே அவர் அடைந்து கொண்டார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த ஹதீஸ் வந்து மிக ஒரு கட்டாயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. எனவே இந்த மாதிரி இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் தவிர்த்துக் கொள்வதற்கு முயற்சிப்போம். எல்லாம் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக எங்களது ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மக்களாகவும், வாய் வார்த்தைகளின் மூலமாக வரக்கூடிய அந்த வாசகங்களை வந்து நாங்கள் பேசுவதன் மூலமாக எங்களது ஈமானை இழந்துவிடக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமைக்கு ஆளாகி விடாமல் எங்களது ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக இன்னும் உங்களை மாக்கி அருள்வானாக என்று கேட்டு முடிக்கின்றேன். ஹாதாமா இந்தி வல்லில் மைந்தல்லா வஸ்தகஃபிருஹு இன்னஹு கஃபூர் ரஹீம்.